ஆண்டவரே திருப்தி அடையும்படி கடலில் இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த ஜீவன்களும் திமிங்கலங்கள் கூட உம்மை நோக்கி பார்க்கறது நாங்கள் சங்கீதங்களில் வாசிக்கிறோமே. அதுபோல ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மட்டும்தான், எங்களுக்கு பலன் ஆண்டவரே நீர் கொடுக்கிற உம்முடைய வசனம் மட்டும்தான்ப்பா. நீர் எங்களோட பேசுங்க. வாழ்க்கையில் வேதனையோட துக்கத்தோட நெருக்கத்தின் நடுவில் அக்கினியின் நடுவில் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்களை நீர் ஆறுதல் படுத்தும். நம்பிக்கையற்ற நிலையில் ஆண்டவரே அடுத்த அடி என்ன செய்வது, என்ன எங்கே எடுத்து வைப்பது என்று தெரியாமல் ஒருவேளை யாராவது வந்திருந்தாங்கன்னா, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஃப்யூச்சரை குறித்த பயத்தோடு வந்திருந்தாங்கன்னா, அவங்களோட பேசும் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்தும். இந்த இடத்துல இருந்து அங்கே போகும்பொழுது நம்பிக்கையோடு போகணும், தரிசனத்தோடு போகணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற நம்பிக்கையோட என் ஜனங்கள் இங்கிருந்து போகணும். அடிமையை மறைத்து கொள்ளும். நீர் பேசும், நீர் பேசும். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்த ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களுக்கு போதும்னு சொல்லுங்கம்மா. வாய் வாய் சத்தத்தை சத்தத்தை வரலையோ சத்தம் வரலையோ. நல்ல நல்ல ஆண்டவரே உங்களுடைய கிருபை நல்லவரே வல்லவரே சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே அப்பா நல்லவரே வல்லவரே கிருபை உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே அப்பா நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்ன நடத்தி வந்ததும் உங்க கிருபைதா, என்ன சுமந்து வந்ததும் உங்க கிருபைதா. சொல்லுங்கம்மா. என்ன நடத்தி வந்ததும் உங்க கிருபைதா, என்ன சுமந்து வந்ததும் உங்க கிருபைதா. நல்லவரே நல்லவர் வல்லவரே கிருபை உள்ளவரே. சொல்லுங்கம்மா. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ள கைகளை உயர்த்தி உங்க கிருபை, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்ல எங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்க கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த கிருபைங்களை பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மூன்று வாரமாகவே உங்களை நல்ல மோட்டிவேஷனல் சர்மன், உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை ஆண்டவர் உங்களோட கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்புறேன். கடந்த ஜனவரி மாதம் மூன்று நாள் உபவாச ஜபத்தில் தேவனுடைய பாதத்தில் நம்ம எல்லாம் சபையோராய் அமர்ந்திருக்கும் பொழுது கத்தர் அடிமையோட ஆண்டவர் பேசின ஒரு ரேமா வேர்ட், அல்லது கத்தர் தெளிவாக பேசின வார்த்தை என்னென்னா, அம்மேன் உன் கொம்பை என்ன செய், தைலத்தால் நீ நிரப்பு. அம்மேன் அல்லேலூயா. நீ ஏன் அம்மேன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ஃபில் யுவர் ஹார்ன் வித் தி ஆயில். அன்பேன் சவுல் வாழ்க்கையில் தோற்று போயிட்டான், தேசம் தோற்று போய்விட்டது,
அடுத்தது தேசத்தை எடுத்து வழி நடத்துவதற்கு யாருமே இல்லைன்னு சவுல் தூக்கத்தோடு அவன் அமர்ந்து சாமுவேல் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொன்னார், நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, என்ன எல்லாம் என்ன குடிமொழியா போச்சு, என்ன எல்லாம் முடிஞ்சா போச்சு. அம்மேன், ஒரு மனிதனுடைய ஃபெயிலியர் தேவனுடைய திட்டத்தை மாற்ற போறதே இல்லை. மனுஷன் ஃபெயில் ஆனால் இட் டசன்ட் மேட்டர். அம்மேன், நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன், நான் இன்னும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். எலும்பு உன் கொம்பை என்ன செய்ய நிரப்பு, எப்போவுமே நிரம்பி இருக்க வேண்டிய. அம்மேன், சாமுவேலினுடைய அந்த கொம்பு, கொம்புனா இது தைல, அம்மேன் தைலத்தை ஊற்றி வைக்கக்கூடிய அந்த அம்மேன் அந்த 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 பாத்திரம் இல்லையா, அந்த கொம்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது காஞ்சு போயிட்டு சம்டைம்ஸ் நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை, பழசை நினச்சி 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 எப்பவும் அழுதுட்டே இருக்கிற ஒரு விஷயம், எல்லாம் முடிஞ்சு போச்சியா, இன்னும் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, நம்மளை அறியாமலே நம்ம கொம்பு, நம்ம ஜபம், நம்முடைய அபிஷேகம், அம்மே நம்முடைய விசுவாசம் அப்படியே ட்ரை ஆகி போயிடுது. கத்தர் சொல்கிறார், பழசை நினச்சி உட்காந்துட்டு இருக்க, தூர தூக்கி போட. ஐ ஹவ் காட் அ டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் ஃபார் யூ, ஹவ் காட் அனதர் அசைன்மெண்ட், உனக்காக இன்னொரு பணியை நான் வச்சுருக்கேன். கொம்பை நிரப்பி எழும்பி போய் என்ன செய், தாவீது அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். உங்கள் லைஃப்பில் ஒரு சவுல் தொற்று போகலான்னு ஆனால் இன்னொரு தாவீதை கத்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன், ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். ரெண்டாவது வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட நெகேமியாவை கொண்டு பேசின. நெகேமியா எருசலேமுடைய அலங்கத்தை பார்க்கும் பொழுது, எருசலேமுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது, அக்கினியினால் சுற்றறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எருசலேம் பட்டணமே அம்மேன் டாலமைட் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய பட்டணம். அக்கினிக்கு இறையான அது என்ன நடக்கணும் உங்களுக்கு நல்லாவே, எல்லாம் உருகி போச்சு. சன்பல்லாத்தும் தொபியாவும் ஏளனமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. இந்த கல்லை கொண்டாவன் திரும்ப எருசலேமை கட்ட போகிறான்னு சொல்லிட்டு அவமானமாக பேசுகிறான். நரி ஏறி போனால் என்ன செய்யும், இந்த அலங்கம் விழுந்துரும்னு சொல்லி அவ்வளவு கேவலமாக பேசும் பொழுது நெகேமியா சொல்கிறேன், இந்த மனுஷன் ஓடி போவானோ, இந்த மனுஷன் தோற்று போவானோ, ஒரு நிலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன போல ஒரு மனுஷன் ஓடி போவானோன்னு சொல்லி இருக்கிற காரியத்தை வச்சு என்ன செய்தான், ஜனங்களை உற்சாகப்படுத்தி அலங்கத்தை கட்டி முடித்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு தேசம் ஃபெயிலியராக போனதற்காக என் தேவன் ஒரு நாளும் தன்னுடைய திட்டத்தில் இருந்தவர் மாற போகிறதில்லை. ஒரு நிலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு தேசமே ஃபெயிலியராக போகலாம். இன்றைக்கி தேசத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய, இதுவரைக்கும் ஒரு 20-30 ஆண்டுகளில் நடக்காத மிகப்பெரிய அசம்பாவிதம் காஷ்மீரில் நடந்து பார்க்குறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஸோ நம்முடைய தேசம், நம்முடைய தலைவர்கள் தோற்று போனதை அது என்ன செய்யுது, நமக்கு காண்பிக்குது. தேசத்தினுடைய பாதுகாப்பு தோற்று போனதை அது காண்பிக்குது. உரலில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், அம்மேன் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை இழந்து போனாங்க, எல்லா தீக்கரையாக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய திட்டம் இஸ்ரேலை குறித்து ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை. மிகவும் சாதாரணமான ஒரு சிட்டிசன் ஆகிய நெகேமியா என்கிற மனிதனை கொண்டு தேவன் தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம், நெகேமியாவை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அம்மேன், நீங்கள் சோர்ந்து மட்டும் என்ன செய்யக்கூடாது, போகவே போகக்கூடாது. ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம், இதைத்தான் கர்த்தர் பேசினார். ஆகவே சபைக்காண்டோர் பேசினார் நேற்று, போன வாரம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கி பெண்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எத்தனை பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, வா ஒரு நிலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதற்காக ஆண்களுக்கு நான் பேசவில்லை என்ன அப்படின்னு அர்த்தம்ல, மேபி இது பொருந்துச்சுன்னா அது உங்களுக்கும் கத்துடைய வார்த்தை, கத்துடைய வார்த்தை ஆண்களுக்கு ஒரு வார்த்தை, பெண்களுக்கு ஒரு வார்த்தை அப்படின்றது இல்லை. பட் ஐ வாண்ட் டு மோட்டிவேட் திஸ் மந்த், அப்படின்னா அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போவே என்ன செஞ்சுக்கிடுங்க, நல்லா உற்சாகம் ஆயிக்கோங்க. அம்மன் ஸ்தோத்திரம். அடுத்த வாரம், அடுத்த மாதம் உங்களை உப்பு கண்டம் உரு என்ன செய்யலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா மோட்டிவேட் ஆயிக்கோங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்லா தான் சொல்லுங்களேன். ஒரு அலையில் இந்த சபை இன்றைக்கு வரைக்கும் இந்த நிலைமையில் ஒவ்வொரு வாரமும் வளர்ந்து 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 இன்றைக்கி நம்முடைய சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அம்மன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு பின்னாடி அநேக பெண்கள் சகோதரிகளுடைய பங்கு இருக்கிறது என்பதை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யணும், மறக்கவே முடியாது. எங்கள் சகோதரி மத்தியிலிருந்து ஒரு அல்லையிலே சத்தமாக, நீங்கள் கைதட்டிருப்பீங்கன்னு நினச்சேன். ஓகே, இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் இதுக்கு மேலே நீங்கள் கைதட்டி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ரைட், இவங்க தட்ட மாட்டாங்க. என்ன பாஸ்டர் பெண்களை புகழ்றாரு, என்ன விஷயம், என்ன தெரியல அப்படின்னு. பட் ஆனாலும், ஆனால் உண்மை என்னென்னா பிரதர், நாம் என்னுடைய தாய் முதற்கொண்டு இந்த ஊழியத்தில் அப்பா ஊழியத்துக்கு வந்து இதை எடுப்பித்து கட்டப்பட்ட கட்டின அந்த நாட்கள் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி
அன்னைக்கு எங்கள் அம்மாவோட ஜபம், எங்கள் அம்மாவோட உபவாசம், இன்றைக்கு என்னுடைய மனைவி எனக்கு பின்னாடி இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறது, பின்பு அவங்களோட சேர்ந்து என்னோட சேர்ந்த நிறையா சிஸ்டர்ஸ் ஜபத்திலும் சரி, அம்மன் உபவாசங்களிலும் சரி, அம்மன் ஊழியங்களிலும் சரி, ஆத்தும ஆதாயங்களில் அம்மன், அதுவும் நம்ம பிள்ளைங்களை வேலைன்னா அடிச்சுக்கிறவே முடியாது. ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த அளவுக்கு டவுன் டு ஏர்த் இறங்கி அத்தனை வேலையும் செஞ்சு இன்னைக்கு ஊழியத்தை மிக அழகாக நேர்த்தியாய் அம்மன் கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸுக்கு நான் ஆண்டுடைய நாமத்தினால நான் நன்றியும் அம்மன் ஆசீர்வாதங்களை நான் சொல்கிறேன். ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தறிச்சல் இல்லாமல் கைதட்டுங்கய்யா நீங்கள்லாம். ஆ சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. பிகாஸ் அம்மன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கிறா, அதே மாதிரி ஒரு ஆணுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கா, அதுக்காவது ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? உண்மை, பெண்கள் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள். அதாவது நாம் வாழ்கிற சமுதாயம் பார்த்திங்கன்னா ஆண் ஆதிக்க சமுதாயம். மேபி சிட்டிஸ் கோயம்புத்தூரோ மேபி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல வளர்ந்த எஜுகேட்டட் சமுதாயமாக இருந்தால் கூட ஆண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் பெண்களுக்கு என்ன செய்கிறதில்ல, கொடுக்கப்படுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்க சேலரியிலே பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் அதிகம்தான் சேலரி வாங்குவாங்க. அதுவே என்ன அப்படின்னா, நாம் வாழ்கிற சொசைட்டி சமுதாயமே ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை ஃபெமினிஸ்ட்டு சரிதானே தம்பி, ஃபெமினிஸ்ட் அப்படின்பாங்க, அதாவது பெண்களுக்காக கொடி பிடிக்கிறவர்கள், அந்த மாதிரி விஷயமா நான் இன்றைக்கி நான் பேசலை. நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்பதையும் என்ன என்பதை அதை கொஞ்சம் சொல்லிட்டு நீங்களும் தேவனுக்காக பெரிய காரியங்கள் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் என்று நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுவதற்கு, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்போவே நீங்கள் இவ்வளோ வல்லமையாக கத்தருக்காக நீங்கள் பணியாற்றும் பொழுது, இன்னமும் நீங்கள் கத்தருக்காக இறங்குனீங்கன்னா கத்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை சிஸ்டர்ஸ் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பொதுவாக திருச்சபைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை. பொதுவாக பார்க்கும் பொழுது அடனோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால், ஆண்கள் தான் அதிக சபையினுடைய ஸ்டேஜஸில் அவங்க பார்க்க முடியும், பெண்கள் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியே பெண்கள் இருந்தாலும் அவங்க குவாயரில் மட்டும்தான் இருப்பாங்க இல்லையா? அடுத்தது பெண்களை சபையில் பார்க்கும் பொழுது வேலை போன்ற பாத்ரூமில் க்ளீன் பண்ணுறது, அடுத்தது சர்ச்சுக்கு பாய் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க ஈடுபடுவாங்களே ஒழிய, முன்னாடி நின்று ஒரு சபையை வழி நடத்தி அல்லது ஒரு ஆராதனை வழி நடத்துகிற காரியங்களை பல இடங்களில் நீங்கள் பார்க்க முடியாது. அண்ணா இங்கே நீங்கள் அதை பார்க்குறீங்க, அதை நினச்சி எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஒரு வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாமே. ஏன்னா வேத வசனத்தின்படி என்னுடைய அம்மன் விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டனை செய்து இருக்குது. நம்ம சபையினுடைய தரிசனமே சற்று வித்தியாசமானது தான். நம்முடைய ஆசை மெகா சர்ச் எல்லாம் கிடையாது. என்னுடைய தரிசனமே என்னன்னு சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், பட் இன்னும் கொஞ்சம் இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய சபையினுடைய தரிசனமே இது தான். நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த இடத்துல 500 பேர் உட்காந்துருந்தீங்கனாலும் 1000 பேர் உட்காந்துருந்தீங்கனாலும் கவனிங்க, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய பிளான் ஒன்று இருக்குது அப்படின்றத நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். இன் எவ்ரி ஒன், சின்ன வாலிப பிள்ளைகள்லேருந்து வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், வாட் ஐ பிலீவ் இஸ் எவ்ரி ஒன் ஹவ் பீன் கிரியேட்டட் இன் யுவர் மதர்ஸ் ஹோம் வித் அ பிளான் அண்ட் அ பர்பஸ். உங்கள் தாயின் கற்பத்தில் கத்தர் உங்களை உருவாக்கும் பொழுது ஒரு தரிசனத்தோடு ஒரு திட்டத்தோடு கத்தர் உருவாக்கியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன். நம்புகிறவங்கலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன். கவனிங்க, இப்போது ஒரு திருச்சபையானது தேவனுடைய தரிசனத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் பெற்ற ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை அல்லது ஒரு 500 பேரை ஒரு கட்டடத்திற்குள்ளேயே ஆமைன் தொடர்ச்சியாய் பல வருஷங்களாய் வைத்திருக்கும் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரிசனங்களும் தேவனுடைய திட்டங்களும் என்னாகும், குழி தோண்டி ஒரு கட்டடத்துக்குள்ளே புதைக்கப்பட்டு விடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய மெகா சர்ச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க கண்டிஷனில் அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர்ஸினுடைய தரிசனத்தை தான் அத்தனை பேரும் பின்பற்றி போக வேண்டியது இருக்குது.
அந்த பாஸ்டருடைய தரிசனத்திற்காகத்தான் அத்தனை பேர் உழைக்க வேண்டியது இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஆமென், எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாஸ்டருடைய தரிசனம் மட்டும்தான் நிறைவேறுகிறது ஒழிய, அங்கே இருக்க 10,000 பேர் ஜனங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டமோ தேவனுடைய தரிசனம் என்ன செய்யறதில்ல, நிறைவேறாமல் 10,000 விதமான தேவனுடைய நோக்கங்கள் பல வருஷமாக என்ன செய்யப்பட்டு விடுது, குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடுகிறது, அப்படியே மாறிடுது. ஒன்று இது. ரெண்டாவது என்ன, இது ஆவியானவர் என்னோட பேசின ஒரு விஷயம். ஒருவேளை நான் இப்படி சொல்கிறத பார்க்கும்போது என்னை பார்த்தா உங்களுக்கு கிறுக்க மாதிரி தெரியலாம், பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம், உண்மைதான். இந்த உலக பிரகாரமாக எனக்கு பிழைக்க தெரியாது தான், ஏன்னா நான் நீதிமான், நீதிமான் விசுவாசத்தில் மட்டும்தான் பிழைப்பான். ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் காணிக்கைகளால் நான் பிழைக்கவில்லை, என் ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசத்தினால் பிறக்கிறேன். கவனிங்க, அப்போ ஒன்று, ஒரு சபையில் இருக்கக்கூடிய இத்தனை ஜனங்கள் அம்மன் எந்த விதத்திலும் அவர்களுடைய கிருபைகளோ அவருடைய வரங்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களோ தூண்டிவிடப்படலை, தட்டிவிடப்படலை, அம்மன் அதை எடுத்து பயன்படுத்தப்படவில்லை, அல்லது ஜனங்கள் வெளியே அனுப்பப்படவில்லைங்கும் போது பல வருஷமாகியும் அவன் தன்னுடைய தரிசனத்தை என்ன செஞ்சான், இழந்து போய் ஒரு சாதாரண விசுவாசியாகவே கல்லறைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, 10,000 பேர் இருக்கிற ஜனங்கள் சபையில் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த 10,000 பேருடைய பணங்களும் ஒரு கட்டடத்திலே முடங்கி போயிடும். ஒன்று, தரிசனமும் கட்டடத்துக்குள்ளே முடங்கி போகிறது. ரெண்டாவது, இந்த 10,000 பேருடைய பணமும் ஒரு கட்டடத்துக்குள்ளே முடங்கி போயிடும். ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடக்கும், 10,000 இடத்துல விதைக்கப்பட வேண்டிய தேவனுடைய அம்மேன் ஸ்தோத்திரம் வார்த்தையும், 10,000 இடங்களில் விதைக்கப்பட வேண்டிய தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமும் ஒரு கட்டடத்திற்குள்ளும் ஒரு மனுஷனுடைய தரிசனத்துக்குள்ளே முடங்கி போவதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இயேசுவை அறியலை. 150 கோடி ரூபாயில் நான் சென்னையில் மிகப்பெரிய சபையை கட்ட போகிறேன், என் சபையினுடைய கட்டடம் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை போல் இருக்க போகிறது, ஆசியாவில் மிகப்பெரிய சபை எங்கள் சபை தான். இப்போ ரீசெண்டாக ஒரு சபைக்கு சென்னையில் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், என்றைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய சபைன்னு நான் சொன்னோம், அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது யார் பேசின வார்த்தை தெரியுமா, நெபுகாத்நேச்சார் பேசின வார்த்தை. ஆ, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இந்தியா ஒரு நாளும் இந்த ரேஞ்சில் போனால் ரசிக்கப்படாது. அந்த சபை இவ்வளோ பெருசாக கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. 500 பேர் இருந்தாலும் 500 பேரும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து ஏற்ற வேலை வென்று வரும்பொழுது அவர்களை எடுத்து தேசம் முழுவதும் அனுப்பி தேசத்தை அசைக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சபைன்றது ஒரு பட்டறை. என்னது பட்டறை, என்னையா பட்டறைக்கு இங்கிலீஷில் ஒர்க்ஷாப், ரைட். இங்கே ஜனங்கள் வருகிறார்கள், ஜனங்கள் பிறக்கிறார்கள், ஜனங்கள் புதிதாய் வருகிறார்கள், ஜனங்கள் உருவாக்கப்படுறாங்க. உருவாக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய போகிறாங்க, ஒரு ப்ராடக்டாக, ஒரு எண்டு ப்ராடக்டாக மாறி போய் எங்கே தங்களோட பணியை செய்ய வேண்டுமோ அந்த இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. சபை என்பது ஒரு நாற்றாங்கல். நாற்றாங்கல்னா தெரியுமா என்னது, வயக்காட்டுக்கு எதுவும் போயிருந்தால் தானே நாற்றாங்கால் தெரியும், எங்களுக்கு ஆட்டுக்கால் தெரியும். நாற்றாங்கல் என்பது நெல்லை அம்மன் என்ன செய்வாங்க, முதல்ல ஒரு சின்ன ஒரு வரப்புக்குள்ள அதை விதைச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம், ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து என்ன செய்வாங்க, வயல்களில் உழுது அம்மன் அவைகளில் பயிர். சபை என்பது நாற்றாங்கல் அம்மன். இங்கே நீங்கள் அம்மன் விதைக்கப்படுறீங்க, இங்கே நீங்கள் வளர்றீங்க அம்மன், இங்கே உரம் போட்டு கர்த்தருங்களை உருவாக்குனதுக்கப்புறம் தென் ஆண்டவர் நாற்றாங்கல்லிருந்து உங்களை எடுத்து என்ன செய்கிறாரு, களத்தில் தேசங்களில் நடுறாரு. ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்க, இந்த நிலை இன்னும் சபைக்குள்ளே இல்லாமல் அம்மன் ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரியினுடைய தரிசனங்கள் எல்லாம் கட்டடத்திற்குள்ளேயே, ஒவ்வொரு சகோதர சகோதரியினுடைய பணங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ளேயே புதைந்து விடுகிறதுனால தான் இன்றைக்கும் 5% என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அம்மன் சதவிகிதம் ஏறவே இல்லை. அன்றைக்கு பேதர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினால் 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணா 5,000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக தான் சொல்லுங்களா, அவன் முதல் முறை பிரசங்கிக்கும் பொழுது the Bible says the people are added to the church. அம்மன் சபைக்குள்ள ஜனங்கள் சேர்க்கப்பட்டால் தேவர் ஆடட் டு தி சர்ச். கவனிங்க, ஆனா போக போக நீங்க 3 அதிகாரத்தினுடைய கடைசி வாசித்து பாருங்க, people started to multiply in the church. There is a difference between addition and multiplication.
ஆரம்பத்தில் ஆவியானவர் தன்னுடைய வல்லமை ஊற்றும் பொழுது ஜனங்கள் தேவர் ஆடட் ஆடட்னா தெரியுமா, சேர்க்கப்பட்டார்கள். பின்னாடி கர்த்தருடைய வல்லமை இன்னும் கிரிய செய்யும் பொழுது ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்க, பெருக ஆரம்பித்தார்கள், மல்டிப்ளிகேஷன் ஆரம்பித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது பெரிய கட்டணங்களை கட்டினாங்களா? இட் டசன்ட் மேட்டர். இவ்வளவு மூச்சு பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அதுவும் இன்னைக்காவது பரவாயில்ல. அம்மேன் அம்மேன் ஸ்தோத்திரம். இன்னும் சில ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பிடிக்கிறதுக்கு கூட இங்கே இடம் இருக்காது. அம்மேன். இப்படி இருக்கிறத பற்றி நமக்கு ஆட்சேபனையே இல்லை. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமுறையில் சொல்லுங்கப்பா, ஆட்சேபனை இல்லை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல. ஆண்டவர் உங்களை உருவாக்கி தேசங்களுக்கு கத்தர அனுப்ப போகிறோம். அப்படி தானே அனுப்பி கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தரிசனம் இருக்குது. ஆண்களுடைய வாழ்க்கையில் மட்டும் தேவனுடைய திட்டம் இல்லை, யாருடைய வாழ்க்கையில் இருக்குது, பெண்கள் சகோதரியுடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய திட்டம் இருக்குது என்று இந்த காலவெளியில் கர்த்தர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்க? ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அடுப்பினடியில் கிடந்தாலும் நாங்கள் என்னவா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். புறாச்சிறகுகளை போல இருக்கணும், அடுப்பினடியிலே இருப்பதற்காக அல்ல. இந்த வசனத்தையே சொல்லி சொல்லுங்க, அடுப்பின் அடியில் இருந்தாலும் உங்கள் கண்ணீரோடு அடுப்பை பற்ற வச்சுக்கி ஜெபிக்கொண்டே இருக்கும் அப்படின்றதுக்காக அல்ல. ஒன்று கவனிங்க, உங்கள் கணவனுக்கு தேவன் ஒரு அழைப்பை கத்து கொடுத்துருப்பார் என்றால் கண்டிப்பாக அந்த அழைப்பு ஊழியமாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அது பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஒன்று எல்லா சகோதரி புரிந்து கொள்ளுங்க, இஃப் காட் ஹஸ் அ காலிங் இன் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப், அந்த காலிங்குக்கு அந்த அழைப்புக்கு உதவி செய்வதற்காகத்தான் உங்களுடைய கணவனோட கத்துறவங்களை என்ன செஞ்சிருக்கிறார், இணைச்சி வச்சிருக்கிறார். ஸோ ஒன்று உங்கள் கணவனுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற அழைப்போட சேர்ந்து என்ன செய்யுங்க, பணியாற்றுங்க, உழைப்பதற்காகத்தான் கத்தரவங்களை வச்சிருக்கிறார். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை ஒரு தரிசனத்தை கத்தர் வைத்திருப்பார். ஐ மீன் எந்த ஒரு கருவையும் தேவனுடைய கைகள் கற்பத்தில் வைத்து உருவாக்கும் பொழுது டைம் பாஸுக்காக ஆண்டவர் உருவாக்கலை, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு யூனிக்காக பர்பஸோடு தான் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அடுப்பினடியில் இருந்தாலும் உங்கள் பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு எடுத்து வந்திருக்கிற சப்ஜெக்ட் நான் பேசுறதுங்க டைமே பத்தாது. ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு ஒரு 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 விழிப்புணர்வை நான் சொல்லிவிட்டு தென் நான் மெசேஜுக்குள்ளே போகலாம். ஏன்னா அடிப்படையாக திருச்சபைகளை பெண்கள் எழும்பி கத்தருக்காக பிரகாசிக்காதபடி பெரிய தடையாக இருக்கிறது என்பது உண்மை. காரணம் என்னென்னா, பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் சபையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இருக்கா, எங்கே இருக்கு? கொன்று குறந்து என் புஸ்தகம் எடுப்போமே. இப்படி இருக்கும்போது பாஸ்டர் நீங்கள் எப்படி பெண்கள் எழும்பி கத்திருக்காக பெரிய காரியங்களை, ஆண்கள்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க என்னென்னு எனக்கு புரியல. கல்லை கொண்டு எரிஞ்சிடாதீங்க. ஒன்று குறந்தீர் புஸ்தகம் 14:34 பெண்கள் மட்டும் வாசிக்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன், வாசிங்க. ஒன்று குறந்தீர் புஸ்தகம் 14:34 வாசிங்க பார்க்கலாம் சேர்ந்து சத்தமாக. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே. எங்கே மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம், எங்கே எங்கே நல்லா பைபிளில் தானே படித்தோம், எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். வாங்க, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு என்னல்ல உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நான் விளக்கி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் வெளியிலேருந்து பார்க்குறவங்க சரியான முறையில் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த மாடர்ன் ஈக்குவாலிட்டி. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சரிசமமானவர்கள் அப்படி நடக்கிற இந்த போராட்டங்கள் இது சம்பந்தப்பட்ட வசனம் அல்ல. ரைட், இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் என்றால் பவுலை ஒரு நாளும் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏண்டாப்பா பவுல் சொல்கிறாரு பெண்கள் சபையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. அவங்க என்ன செஞ்சுருக்கணும், பேசாமல் உட்கார்ந்துருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதமும் அப்படி தான் சொல்லியிருக்கிறதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறதுனால பவுல் கொஞ்சம் அம்மேன் பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்மையாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு தேவனுடைய மனுஷன் யார், பவுல்.
கரங்களை உயர்த்து உரையில் சொல்லுங்க சத்தமுறையில் சொல்லுங்க பார்க்கலாம். எதை வச்சு சொல்கிறேன்னா, அதே ஒன்று குறைந்தர் புஸ்தகம் 11 கவனிங்க. இது ஒரு விழிப்புணர்வு தான், இன்னும் மெசேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஆண்களும் இதை தெரிஞ்சுக்கிடணும் சரியா. பெண்களை கொட்டி 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 அடக்கி வச்சு பேசாத, பைபிள் என்னன்னு சொல்லுது, அடங்கி இருக்க சொல்லுது, பேச வேண்டாம்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லியா. பெண்களை அம்மேன் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற ஆண்களுக்கு கூட இதை நீங்கள் இங்கே உட்காந்துருக்கவங்க இல்லை, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஆண்கள் இருக்கு அவங்களுக்கு சரியா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. வாசிங்க பார்க்கலாம், 11:5 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் நெல்லுங்க. அப்போ இந்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் ஜபம் பண்ணலாம், பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், நம்மளதை பற்றி தான் பைபிள் சொல்லுது. பெண்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்கள், பெண்கள் என்ன செய்யலாம், பப்ளிக் பிளேஸில் என்ன செய்யலாம், ஜபம் பண்ணலாம், பெண்கள் என்ன செய்யலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். பவுல் சொல்கிறார், நீ செய்யும்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்றதான் ஒரு கேள்வி. ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு அலையில். ஸோ பவுல் நெவர் ஃபார்பிட் விமன் டு ப்ரே அண்ட் டு ப்ரொஃபஸாய். பவுல் ஒரு நாளும் பெண்கள் ஜெபிப்பதற்காக பப்ளிக்காக நின்று இன்றைக்கி என்ன சிந்தியா எப்படி இன்றைக்கி சபையை நடத்திட்டு போகிறாங்க, அடுத்த வாரம் அவங்க தான் மெசேஜ் அல்லேலூயா. ஐ மீன் எப்படி அவங்க கொண்டு போகிறாங்களோ அது போல் ஒரு திருச்சபையை முன்னின்று நடத்துவதற்கு அஃப்கோர்ஸ் அதில் ஒரு காரியம் இருக்குது. அந்த டீட்டெயில் நான் போக விரும்பலை. ஆனால் பெண்கள் தேவனுடைய நாமத்தின் ஆமீன் மகிமைக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட முடியும் என்பதை பவுல் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த வசனத்தில் பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள், த க்வஸ்டின் இஸ் நாட் வெதர் அ விமன் கேன் ஸ்பீக் ஆர் டீச், த க்வஸ்டின் இஸ் ஹவு இட் ஷுட் பி டன். அவங்க பேசலாமா வேண்டாமா என்பது கேள்வி அல்ல, அவங்க பேசணும், ஆனால் எப்படி பேசணும், எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கணும், ஐ மீன் ஹவு இட் ஷுட் பி டன், எப்படி அவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்த விளக்கத்தை தான் பவுல் இங்கே கொடுக்குறார். கரங்களை உயர்த்துறையில் சொல்லணும். அந்த விளக்கத்துக்கு நான் போக விரும்பலை, அதை பற்றி நான் பேச வரம்பில்லை. ஆனால் ஒன்று நான் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் எழும்புனீங்கன்னா தேசத்தை கத்திற்காக அசைக்க முடியும். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் அம்மன் 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 ஒரு அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பக்கத்து பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எழும்புனீங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் எழும்புனீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் எழும்பிடுவார். நீங்கள் தேசத்தை அசை சொல்லணும்னு நினச்சிங்களா, நீங்கள் எழும்புனீங்கன்னா யாரும் எழும்ப முடியும், உங்கள் வீட்டுக்காரர். கவனிங்க, நீங்கள் பவுலினுடைய கடிதங்களை பார்க்கும்போது, ஐ மீன் ஹி சோ என்கரேஜ். ஆக்சுவலாக சிலர் சொல்லுவாங்க யூத மதம் அல்லது ஜூயிஷ் பீப்புள் பெண்களை வந்து ரொம்ப கீழானவர்களாக அடுத்த ரெண்டாவது நிலையில் தான் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து சொல்வார்கள். இல்லவே இல்லை. யூதர்கள் ஒவ்வொரு ஷபாத்திலையும் அவங்க போய் தேவனை ஆராதிப்பதற்கு அவங்க கூடக்கூடிய ஜப ஆலயம் என்று சினகாகன்னு சொல்லுவாங்க. அந்த ஜபாலயத்தில் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் கோவா போனால் நீங்கள் பார்க்க முடியும், ஜபாலயங்களில் ஆண்கள் கீழே உட்காந்துருப்பாங்க, பெண்கள்லாம் பால்கனியில் உட்காந்துருப்பாங்க. தேட்டருக்கு போயிருக்கீங்களா? போனதே இல்லையே. தேட்ரு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஐயோ அப்ராணி உட்காந்துருக்கு. கவனிங்க, அங்கே பால்கனின்னு ஒன்று இருக்குமா? டிக்கெட் எங்கே ஜாஸ்தி? முன்னாடி லைனில் உட்காந்துருக்கணும் டிக்கெட்டு ஜாஸ்தியா, பால்கனியில் உட்காந்துருக்கணும்? இப்போ அப்போது யாருக்கு விலை ஜாஸ்தி? பால்கனியில் உட்காந்துருக்க. சினகாக்கு இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்க முடியும், பெண்கள் தேல் பி சிட்டிங் இன் இந்த பால்கனி, ஆண்கள் தான் இங்கே உட்காந்துருப்போம். அம்மன் ஸ்தோத்திர, பெண்கள் நிச்சயமாக யூதத்தில் அம்மன் யூத மதத்தில் மேன்மையான இடத்துல வச்சுருந்தாங்க. ஆபிரகாமின் கூடாரம்னு நீங்கள் பைபிளில் படிக்க முடியாது, யாருடைய கூடாரம் படிக்க முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீடு வர யார் பேரில் தான் இருக்குது, அதுலேருந்து தெரியல. உங்கள் வீடு யார் பேரில் இருக்கு? வீடே இல்லையா? அப்படி ஒரு வேளை நீங்கள் வீடு வாங்கினாலும் அம்மணி பேரில் முடிச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுது என்ன இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அம்மன் சாராளுடைய கூடாரம் தான் அம்மன் ஸ்தோத்திரம். இன்ஃபேக்ட் ரெபேக்காவில் அழைச்சிட்டு ஈசாக்கு எங்கே போகிறாரு? அப்பா கூடாரத்துக்கு போகலை. ஏன்னா அப்பாவுக்கு என்ன இல்லை, கூடாரமே இல்லை. அவர் எங்கே தான் உட்காந்துருப்பார்னா, எப்போவுமே தடியை பிடிச்சிட்டு சாராளுடைய கூடாரத்துக்கு வெளியில் தான் தலைவர் உட்காந்துருப்பார். அவர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்க, நான் பைபிளில் வசனங்களுக்கு போக வரும்போது உங்களுக்கு தெரியும், பயங்கரமான உஷ்ண வேலையில் அந்த 3 தேவ தூதர்கள் வரும்பொழுது ஆபிரகாம் எங்கே உட்காந்துருந்தாரு? கூடாரத்துக்கு. யார் கூடாரத்துக்கு வெளியில்? தன் ஒய்ஃபோட கூடாரத்துக்கு. அந்த அம்மா பார்த்து ஐயா உள்ள வாங்கான்னு கூப்பிட்டா தான் உள்ளே போக முடியும். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். சொத்து பூரா யார் பேரில்? அம்மா பேரில். யூத மதம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேன்மையான ஒரு இடத்துல தான் வச்சுருக்குது. ஜீனியாலஜி அல்லது வம்சாவளின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, யூதர்களில் ஆண்கள் வழியை காட்டிலும் பெண்கள் வழியினுடைய வம்சாவளி மிக மிக முக்கியம்.
பெண் வம்சாவளியில் தாயினுடைய வம்சாவளியில் ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் அவன் சரியான ஜீனியாலஜி அல்ல. நம்மெல்லாம் ஆண்களை பார்ப்போம், பைபிளில் பெண்களுடைய வம்சாவளி தான் ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்துள்ள லட்சுமி, யூத மதம் பெண்களை மென்மையான ஒரு இடத்துல வச்சிருக்கிறது, மென்மையான ஒரு இடத்துல வச்சிருக்கிறது பாருங்க. ஆனால் பவுல் ஏன் கொரிந்தியர் பட்டணத்துக்கு மட்டும், அவர் எழுதுகிற நிருபத்தில் பெண்கள் உங்கள் சபைகளில் அப்படிதான் போட்டிருக்காரு. அம்மே நீங்கள் எடுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சபைகளில் உங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்துப்பாங்க சபைகளில் சொல்லுங்களேன். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டாம். பவுல் சொல்ல காரணம் என்பது லேசாக சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். என்ன ரீசன்னா, கொருந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபை ரோமர்களுடைய ஆளுகை கீழே இருந்தது மாத்திரமல்ல, ரோமர்களுடைய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட பட்டணங்கள் இந்த பட்டணங்கள். ரோம் கல்ச்சரின்படி, அக்கார்டிங் டு த கல்ச்சர் ஆஃப் அ ரோம், பெண்கள் பொது இடங்களில் பேசுவதற்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. இரண்டாவது, ரோம் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு கூட என்ன செய்ய முடியாது, போட முடியாது, ரைட். They can't cast their vote. அவங்க ஓட்டு கூட என்ன செய்ய முடியாது, போட முடியாத ஒரு பட்டணம் கொருந்து பட்டணம். அதோடு சேர்ந்து பிற பட்டணங்கள் இருந்தது ரோமர்களுடைய ஆளுகைக்கு கீழே. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்க, சத்தமாக சொல்லுங்களா? ஒரு அல்லையில் அப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்து அம்மேன் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் அந்த கலாச்சாரத்தினுடைய ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பவுல் கொருந்து பட்டணத்தில் சொல்லும் பொழுது, சி உங்களுடைய கல்ச்சர் என்னென்னா பெண்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வேதமும் அப்படி கூறியிருக்கிறது என்று பவுல் அங்கே சொல்லுகிற வேதம், ஐ மீன் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா லான்னு இருக்கு. என்னன்னு இருக்கு, லா. ஐ மீன் இட் இஸ் நாட் பிப்ளிக்கல் லா. அங்கே இருக்கிற வேதம் நம்முடைய பைபிள் அல்ல, அங்கே இருக்கிற வேதம் ரோமன் லா. அக்கார்டிங் டு த ரோமன் லா பெண்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய சபைகளிலே பொது இடங்களிலே பேசக்கூடாது. ஆகவே உங்களுடைய திருச்சபை அம்மேன் இந்த கலாச்சாரத்திற்கு கீழே அல்லது அந்த ரோமனுடைய ஆலயை கீழே இருக்கிறதுனால இந்த ஒழுங்கை நீங்கள் அம்மேன் கடைபிடிங்கன்னு சொல்லி கொடுக்குற ஆலோசனை தானே ஒழிய இது மற்ற சபைகளுக்கு பொருந்தாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு அல்ல, புரியுதா நான் சொல்கிறது? அதனால தான் பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, எல்லாம் சொல்லுங்க என்னது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பவுலும் சீலாவும் மாதிரி, சரியா? பவுலும் சீலாவும் யார் நீங்கள் பார்க்குறது? சரி, பவுலும் சீலாவும் ஆணும் பெண்ணுமா இல்லை ஆணும் ஆணுமா? அதானே, நல்ல வேலை என் வயிற்றில் பாலை வாத்திக்க. சில இடங்களில் பவுலும் சீலாவும் கணவனும் மனைவியும் இணைந்து என்ன செய்தார்கள், சரி பவுலும் சீலாவும் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க, புரியுதா? சீலா இல்லை, கவனிங்க, ஆக்கிலா பிரிஸ்கில்லா. ஆக்கிலா என்பது கணவன், பிரிஸ்கில்லா என்பது மனைவி. பவுல் எங்கெல்லாம் இந்த ரெண்டு பேரை சொல்லும் பொழுதெல்லாம் பவுல் என்ன சொல்லுவார்னா, பிரிஸ்கில்லா ஆக்கிலா. முதல்ல யார் பேர் தான் சொல்லுவான், பிரிஸ்கில்லா ஆக்கிலா, பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு வரும். ஆனால் பவுல் கொருந்து சபைக்கு மட்டும் சொல்லும் பொழுது ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு மாற்றி சொல்லுவார். என்னன்னா அது அந்த கலாச்சாரம். நான் சொல்கிறது புரிஞ்சா? மற்ற சபைகளுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லும் போது பவுல் என்ன ஆரம்பிப்பார், பிரிஸ்கில்லா ஆக்கில்லான்னு ஆரம்பிப்பார். ஆனால் கொருந்து பட்டணத்துக்கு மட்டும் எழுதும் பொழுது என்னன்னு சொல்லுவார், ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு மாற்றி சொல்லுவார். ஏன்னா அந்த லோக்கல் கல்ச்சர் என்ன செய்யும், கிறிஸ்தவம் ஒரு நாளும் கலாச்சாரத்தை அழிக்க என்ன செய்யலை, வரல. பல நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியாததினுடைய காரணம் என்னென்னா, நம்மெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு வெள்ளக்காரன் கலாச்சாரத்தை நாம் என்ன செய்கிறோம், பின்பற்றினால தான் அவங்க நினச்சிட்டாங்க நாம் கும்பிட்ற தேவன் என்ன என்ன தேவன், அமெரிக்கா வெள்ளக்காரன் அம்மன் அந்த தெய்வத்தை கும்பிடுறாங்கன்னு சொல்ல ரீசன் என்னென்னா, சி கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு மதம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, கலாச்சாரத்தை கொள்ளுது. ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் நான் நினைக்கிறேன் நம்ம கலாச்சாரத்தில் பெண்கள் ரெண்டாவது நிலையில் வைக்கப்படலை. அம்மன் ஸ்தோத்திரம், ஹைராக்கி, காட்ஸ் ஆர்டர்னு வரும்போது, காட்ஸ் ஹைராக்கின்னு வரும்போது, தேவனுடைய ஒழுங்கு என்று வரும்பொழுது, ஒரு ஒழுங்குக்காக முதல்ல கிறிஸ்து, பின்பு கணவன், மூன்றாவது மனைவி. இட்ஸ் அன் ஆர்டர், இட்ஸ் காட்ஸ் ஆர்டர். ஆனால் கர்த்தருடைய ஊழியம் என்று வரும்பொழுது, கர்த்தர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கர்த்தர் ஒரே விதமான கிருபையும் வரங்களையும் வல்லமையும் கர்த்தர் கொடுத்து இந்த கடைசி நாட்களில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமே என்ன சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமுறையில் சொல்லுங்கள் பார்க்க. ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்கு நாம் போக போகிறோம். இன்னும் ஆரம்பிக்கலையா? இன்னும் ஆரம்பிக்கலை. ஏன்னா என் ஜனங்கள் தே ஷுட் பி எஜுகேட்டட். இன்றைக்கி பல நிறைய சபைகளில் ஜனங்கள் எஜுகேட்டட் அல்லாத, எஜுகேட்டட் மீன்ஸ்
பச்சவங்களா இருக்கிறாங்களே ஒழிய வசனத்தினுடைய அறிவு தெரியல, வசனத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன்ல உங்களுக்கு என்ன இல்லை, ஐ மீன் தெளிவு இல்லாதனால சகட்டுமே இன்னைக்கு என்னென்னமோ எல்லாம் பிரசங்கம் பண்றான். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த வருஷம் கொஞ்சம் சில விஷயங்களை குறித்து தெளிவான ஒரு ஐ மீன் அறிவை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு புகட்டிட்டு நான் மெசேஜ்களை போகலாம்னு நினைக்கிறேன். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே ஒரு வசனத்தை வாசி இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம போக போறோம். கலாத்தியன் புஸ்தகம், கலாத்தி எழுது நிருபணம் 3:28 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. கலாத்து எழுதின, கலாத்து பட்டணத்துக்கு எழுதின ஐ மீன் அந்த நிருபம் 3:28 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிரு. எங்க ரெண்டு பேர் பக்கத்தில் கூட கையை கோத்துங்க பார்க்க, கையை கோத்துட்டு இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிற. ஆகவே நான் பெண்ணாக இருக்கிறேன், என்னவா இருக்க சொல்லுங்க பார்க்கல, என்னவா இருக்கிறேன், பெண்ணாக இருக்கிறேன். என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்ன இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அம்மன் இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம், இந்த வார்த்தைக்கு அப்புறம் நிறைய பெண்கள் எழும்பி கத்திற்காக வல்லமையான காரியங்களை செய்யணும். உங்களை கண்டா பிசாசு நடுங்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளே ஒரு அலையிலுயா இல்லையா? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கல. என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை கத்திரங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, இப்போ எடுங்க பார்க்கலாம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 இன்னைக்கு சப்ஜெக்ட்டுங்க மறுவோம். நீதிமொழிகள் 31 அடிக்கடி நம்ம வாசித்து பழக்கின ஒரு பகுதி. நீதிமொழிகள் 31 பத்தாம் வசனம், எல்லோரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கணும், வாசிப்போமா. நீதிமொழிகள் 31:10 வாசிங்க பார்க்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? விலை முத்துக்களை பார்க்கலவன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 10 31 வரைக்கும் இதை பாடினது எழுதினது ஆபிரகாம். தன்னுடைய மனைவியாகிய, எனக்கு கொஞ்சம் மானிட்டர்ஸ் வேணுப்பா, மனைவியாகிய சாராள் மறித்த பொழுது தன்னுடைய மனைவியை நினைச்சு அவர் பாடின இரங்கல் பாடல், யுவாலஜின்னு சொல்லுவாங்க, அதுதான் நீதிமொழிகள் 31:10 31 22 ஆக்சுவலாக இதனுடைய பியூட்டி என்னென்னா, இந்த 22 எப்ரேய எழுத்துக்கள் 22 ஆல்ஃபபட்ஸினுடைய அக்ராஸ்டிக்கா, அதாவது ஏபிசிடி அப்படின்னு வரும் இல்லையா, ஆ ஆ இன்னு, அந்த ஆர்டரில் மிக அழகாக ஆபிரகாம் அன்றைக்கே, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிச்சுன்னா அம்மன் நீங்கள் நல்ல கவிதை எழுதுவீங்க. அருண் மட்டும்தான் அம்மன் சொல்லிக்கிறாரு இல்லையா, மனைவி உங்கள் மனைவியை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வரணும், கவிதை வரலைன்னா அந்த அம்மாட்ட தான் மிஸ்டேக். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் அப்படியே ஏவாளை உருவாக்கி அவளை அப்படியே கொண்டு வர்ற, அங்கிருந்து அப்படி நடந்து வாரா. தலைவர் இப்போ தான் என்ன செய்ய, தூக்கம் தெளிஞ்சு அப்படி எழும்பி கண்ணை கசக்கிட்டு பார்க்க, ஏதோ நடந்து வர்ற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்தில் அது கிளாரிட்டி ஆக ஆக அவளை பார்த்த உடனே வாயில் வந்தது என்னதுரா, கவிதை. இவள் என் எலும்பின் எலும்போ என் மாம்சத்தில் மாம்சம், கவிதை. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி அம்மன் மறித்த உடனேயே அவளை நினச்சி எவ்வளவு அழகாக அக்ராஸ்டிக்கா ஹீப்ருவில் இதை எழுதியிருப்பார்னா அந்த அம்மா எவ்வளவு விசேஷமானவளாக இருந்திருக்கணும். சே கவனிங்க, தெரிஞ்ச விஷயந்தான் அது. ஏன்னா புதுசாக சிலர் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னால் நல்லா புரியுன்றதுக்காக தான் திரும்ப அதை நான் நினைவுபடுத்துகிறேன். இதில் முதல் வசனத்தை மட்டும் தியானிப்போம், மற்ற வசனங்களை என் மனைவி தியானிப்பாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சரி அவங்க தியானிச்சவங்களுக்கு போ. ஏன்னா இதை படிக்கும்போது எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கிறத நான் உணர்ந்தேன். இந்த பிரசங்கத்துக்காக இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும்தான், 10 மட்டும் நான் தியானித்தேன். அதுக்குள்ளே இப்போ பல விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பட் ஐ வாண்ட் கிவ் இட் டு மை வைஃப், அவங்க என்ன செய்வாங்க வர நாட்களில் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சரி, என் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும். குணசாலியான ஸ்திரீ சொல்லுங்க பிரதர்,
நீங்கள் என்ன நினைப்பீங்க? குணசாலினா என்ன டெஃபினேஷன் கொடுப்பீங்க? இங்கிலீஷில் வர்ச்சுவஸ் உமன் அப்படின்னு இருக்கு, ஆனால் ஹீப்ருவில் குணசாலியான ஸ்திரீன்னு இல்லை. காயில் என்கிற ஒரு ஹீப்ரு வேர்ட், கெத்து, ஹீப்ரு தெரிஞ்சவங்களுக்கு கெத்து, ஒரு யோது, ஒரு லாமது. காயில்ன்ற வேர்ட் குணசாலின்னு அல்ல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குணசாலின்னு என்ன, காலையில் எழுந்தவுடனே பெட் காஃபி வரணும், ரெண்டாவது ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஷர்ட் பேண்ட் என்ன செய்யணும், அயன் பண்ணி வச்சிடணும், அடுத்தது வீட்டு வேலைகள்லாம் என்ன செஞ்சிடணும், செஞ்சு வச்சுட்டு சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும், நல்லா குளித்து என்னென்னோ நீட்டாக என்ன செய்யணும், இருந்து வாங்க அப்படின்னு வாசல்லேன்னு என்ன செய்யணும், வரவேற்கணும். கடைசியில் படுக்கைக்கு போகும்போது நம்ம காலை என்ன செய்யணும், அமுத்தி விட்டு நம்மளை தூங்கினதுக்கப்புறம் என்ன செய்யணும், தூங்கணும். இவ தான் யார்? ஆனால் அங்கே இருக்கிற வேர்டு குணசாலி அல்ல, காயில்ன்ற வேர்டு அ ஸ்ட்ராங் உமன் அர்த்தம், அ வாரியர் உமன் அர்த்தம், ஆர்மி. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு யுத்தத்திற்கு தன்னை பழக்குவித்த போராடுகிற ஒரு குணமுடைய. லைஃப்பில் எவ்வளவு பிரச்சனைனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் எழும்பி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், கத்தருக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு வேலர் உமன், இங்கிலீஷில் VALOUR, ஒரு வேலர் உமனை கண்டுபிடிப்பவன் தான் யாருன்னு இருக்கிறது. தமிழில் சரியாக மொழியாக்கம் பண்ண குணசாலியான ஸ்திரீ அல்ல, ஆமென். யுத்தம் பண்ணி ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கையினுடைய போராட்டங்களில் ஜெயத்தை எடுக்கக்கூடிய ஒரு போர் வீராங்கனை போல, ஒரு வீராங்கனை இல்லையா, வீராங்கனை போல, ஒரு ஸ்ட்ரெத்தன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயில் என்கிற வேர்டை ஹீப்ரு வேர்டு அனலைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மின்னு வந்திருக்கும், அந்த வேர்டு ஸ்ட்ரென்த்னு வந்திருக்கும், அந்த வேர்டு பேட்டில்னு வந்திருக்கும், அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு வந்திருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், பாஸ்டர் அப்படி ஒன்று தான் பாஸ்டர் எனக்கு சிக்கியிருக்குது, இது எனக்கு முதல்ல தெரியுமே. அடி வாங்கிறது பூரா யார் தான், வாய திறந்தா ஆர்மியை, இந்தியன் ஆர்மியை தோத்து போகும் பாஸ்டர். சிறுவாணி தண்ணி என்ன செய்யணுது, நீ சிறுவாணி தண்ணி வந்தா 100 பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் தாண்டி முதல் குடத்தை வச்சிருவா அவல்ல ஆர்மி. உண்மைதான், ஒரு பெண்ணை குறித்து பைபிள் வர்ணிக்கும் போது, அல்லது ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை குறித்து வர்ணிக்கும் பொழுது, இஸ் நாட் டாக்கிங் அபவுட் அ கேரக்டர். இந்த இடத்துல குணசாலின்னு சொல், அஃப்கோர்ஸ் பின்னாடி வரும்போதெல்லாம் அதெல்லாம் வந்தாலும், இந்த இடத்துல குணசாலின்னு அவள் போட்டிருக்கிற அந்த வேர்ட் என்ன தெரியுமா, சாதனை, ஷீஸ் அ ஸ்ட்ராங் உமன். யார் சொன்னது பெண்கள் பலவீனமானவர்கள்? பைபிள் சொல்லுது. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைன்னா உன் மனைவியை நீ, உன் மனைவியை அன்பு கூறு, லவ் யுவர் வைஃப். பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, ரெஸ்பெக்ட் யுவர், ஒபே யுவர் ஹஸ்பண்ட். அப்போ கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா, மனைவி என்பவள், பெண் என்பவள், அவள் பலவீன பாண்டம். பைபிள் அவளை பலவீன பாண்டம் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா, இட் டாக்ஸ் அபவுட் ஹர் ஃபிசிக்கல், அவளுடைய சரீரம் தான் பலவீனமாக இருக்குதே ஒழிய, உண்மையாக ஒத்துக்குவோம் பிரதர்ஸ், ஐ மீன் மென்டலி நம்மளை விட இவங்க தான் ஸ்ட்ராங்கர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையாகவே நாம் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் யோசிக்க முடியும், ஒரு விஷயத்தான் செய்ய முடியும், ஆனால் இவங்க 1000 விஷயத்தை யோசிச்சு 1000 விஷயத்தை செய்கிறாங்கன்னா நம்மளை விட அவங்க தான் ஸ்ட்ராங்கர். ஒரு அல்லையிலையே சொல்லுங்க பார்க்க சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலையா. அந்த நீதிமொழிகளை இப்போ படிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் முழுமையாக. அம்மே நேரம் பறக்குது. என் அன்பு தேவண்டி பிள்ளைகளை வாசித்து பார்க்கும் பொழுது தலைவர் எங்கே இருப்பார்னா, பட்டணத்தில் வாசலில் சேர் போட்டு உட்காந்துருப்பார். யார்? நம்ம. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், பிரசங்கத்துக்கு மட்டும்தான் தலையை காட்டுவோம், லைட்டு வெளிச்சத்துக்கு மட்டும்தான் தலைவர் வருவார். ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் அத்தனையும் யாரால தான் நடக்குது, பெண்களால் தான் நடக்கிறது. அவர் ஆபிரகாம் எங்கே இருப்பாராம், பட்டணத்து வாசலில் மூப்பர்களோடு அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்ன செஞ்சிட்ருப்பார், கணம் பெற்றவராக இருப்பார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், அவர் பட்டணத்து வாசலில் கணம் பெற்ற ஒரு மனுஷனாக இருக்க காரணம் என்ன, இந்த அம்மா காலையிலே எழுந்து என்ன செய்யும், எல்லா பணிகளும் செய்து. என் அன்பு தேவனுடைய வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் உமன். விமன் ஷுட் பி ஸ்ட்ராங். அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலாக சரீரப்பிரகாரமாக பலவீனர்கள் என்று பைபிள் சொன்னாலும், ஸ்பிரிச்சுவலியும் சரி, ஐ மீன் மென்டலியும் பெண்கள் பலம் வாய்ந்தவர்கள். அதனால தான் ஆண்கள்னால் தனியாக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அறிஞ்சுதான் ஏற்ற துணையை உங்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கார். உண்மையாகவே இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள, என் மனைவி இல்லைன்னா நான் இல்லை. ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களேன்,
என்ன பிரதர் கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம், என் மனைவி இல்லைண்ணா அவளை நல்லா பார்த்துக்கோங்க ஐயா, ஊடமாட ஏதாவது வேலை செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எதையாவது செஞ்சா நமக்கு நாமளே நல்லது செஞ்சுக்கிட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியுமா. அதனால தான் விலா எலும்புலேருந்து எடுத்தார். எங்கேருந்து எடுத்தார் சொல்லுங்க, எங்கேருந்து எடுத்தார் விலா? விலா எலும்புக்கு ஹீப்ரு வேர்டு, அந்த எலும்புக்கு ஹீப்ரு வேர்டு எஸ்ஸர். எல்லாம் சொல்லுங்க என்னது எஸ்ஸர், இஇசட்இஆர் எஸ்ஸர்னு சொல்லுவோம். எபி நெசர் தெரியுமா, எல்லாம் சொல்லுங்க பார்க்க, எவன் எவன் சொல்லுங்க, எவன் எஸ்ஸர் எவன் எஸ்ஸர், இதுதான் எபினேசர்னா மாறிச்சு. எஸ்ஸர்னா என்னன்னா சரவுண்டுன்னு அர்த்தம். என்னது எஸ்ஸர்னா என்னது, எவன்னா கல்லுன்னு அர்த்தம். எவன் என்னது கல், எவன் எஸ்ஸர்னா ஆண்டவர். என்னுடைய எபினேசர் என்னவா இருக்குன்னா மதிலை போல, கற்களால் கட்டப்பட்ட மதிலை போல என்னை சூழ இருந்து என்னை காக்கிறார்னு அர்த்தம். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் உங்கள் இவ்விழாவிலிருந்து உருவின அந்த எலும்புக்கு பேர் இருந்தேன் எஸ்ஸர். அப்போது என் மனைவியை கத்துற எனக்கு என்னவா கொடுத்துருக்கிறார்னா எஸ்ஸராக கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு, எலும்பாக கொடுக்கல, என்னவா கொடுத்துருக்காரு எஸ்ஸராக. புரியுதா? எஸ்ஸர்னா என்ன, இட் இஸ் ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சரவுண்ட் மீ அண்ட் டு ப்ரொடெக்ட் மீ. ஆணை பாதுகாப்பது பெண் தானே ஒழிய பெண்ணை பாதுகாப்பது ஆண் அல்ல. சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியா அப்படின்னு உட்காந்து ஜோராக கையை தட்டி இப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேனே. என்ன பிள்ளைங்க நீங்கள் போங்க. புரியுதா? பைபிள் ஆண்டவரே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவனுக்கு ஒரு கால் கட்டு, அதனால தான் கால் கட்டு நமக்கா அவங்களுக்கா, கட்டுறதுவரும் அவங்க கழுத்தில், ஆனால் சொல்கிறது என்னன்னு சொல்கிறோம் நம்ம காலில் இல்லை. தம்பி கால் கட்டு யாருக்கு போட்டாங்க, நமக்கு தானே போட்டாங்க, அவங்களுக்கு போடலையே. என்னென்ன வேதவசனம் மதன் சொல்கிறது, அவள் உனக்கு பாதுகாப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறா. ஒரு பெண் இல்லாத ஆணுக்கு பாதுகாப்பு இல்லை தெரியுமா. ஒருவேளை பல இடங்களுக்கு போகலாம், பல தேசங்களுக்கு போகலாம், ஆனாலும் எங்கே போனாலும் என் மனைவி ஜபத்தால் என்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருக்கிறா அப்படின்ற நினைவு என்ன என்ன செய்து தவறி விடாதபடி என்னை பாதுகாக்கிறது. ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க பிரதர், நீங்கள் ஸ்ட்ராங்கா அவங்க ஸ்ட்ராங்கானே சொல்லுங்க பிரதர். ரூபன் பிரதர் அவங்க தான் சொல்லிடுங்க, மத்தியானம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு கிடைக்கும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்க, ஷீ இஸ் ஸ்ட்ராங் இல்லையா பிரதர். எப்போ ஆனால் உண்மையிலே நம்ம லாசரஸ் பிரதர் கொடுத்து வச்ச ஒரு சிஸ்டர் துப்பாக்கியோடே இருக்கிறாங்க, அதை விட ப்ரொட்டெக்ஷன் வேற எதுவும் இல்லை. ஒரு நாள் சிஸ்டர் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுலேருந்து அவங்க பிளாக் டிஷர்ட் போட்டு, ஏன்னா அவங்க ராப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸில் ஆர்எஃப்ல இப்போ இறந்தாங்களே, அந்த ஃபோர்ஸில் உள்ள அம்மன் அவங்க இருக்கிறாங்க, அவங்க பிளாக் டிஷர்ட்லாம் போட்டு பெரிய ரைஃபிளை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து என் மனைவியுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் பார்த்தோன்னு அறந்துட்டேன். உண்மையில் மனசை எப்படி குடியிருக்கிறாரு நமக்கு தெரியும். இப்போ லைவில் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க, ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? அவங்க இருக்கிறதே நமக்கு பெரிய பாதுகாப்பு. சே, யூ ஆர் ஸ்ட்ராங், அதை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. நான் பலன் உள்ளவன் சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, சத்தமாக சொல்லுங்கள், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு. அவள் விலை முத்துக்களை பார்க்கல, எல்லாம் சொல்லுங்கள் அவள் விலை சொல்லுங்கள் அவள் விலை முத்துக்களை பார்க்கல அதிகம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். முத்து யாராவது இப்போ போட்டிருக்கீங்களா கழுத்தில், யார்ட்டே முத்து இருக்கா? கழுத்து காணிக்க பெட்டியில் போடுங்கன்னு சொல்றதுக்கா நான் சொல்லலை. எங்க பாஸ்டர் முத்தா, முத்து மாதிரி ஒன்று தொங்குது. ஆனால் என்ன இல்லை, முத்து எப்படி கிடைக்க தெரியுமா? சிப்பிலேருந்து கிடைக்க நமக்கு தெரியும். ஒரு சிப்பிக்குள்ளே எப்படி முத்து உருவாகுது தெரியுமா? ஒரு சிப்பிக்குள்ளே ஒரு பாரசைட், ஒரு அன்வான்ட் ஒரு பொருள், தேவையற்ற ஒரு பொருள் சிப்பிக்குள்ளே தவறி உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிப்பியில் ஒரு திரவம், ஒரு ஒரு திரவம் சுரந்து சுரந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள் அதை இரிட்டேட் பண்ணும். உள்ள தேவையற்ற உள்ள ஒரு மண்ணோ ஒரு கல்லோ ஒரு பூச்சியோ உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா சிப்பி என்ன செய்யும், உள்ள இரிட்டேட் பண்ணுறோம். சிப்பி சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எங்களோட ஊழியத்துக்கு வாங்க. யாரையா எங்கே தம்பி ஞாபகம் இருக்கையா? நார்கோயிலில் ரைட்.
அது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ள இந்த மண் இந்த கல் உள்ளே போனோன்னா அதை இரிட்டேட் பண்ணும். அந்த இரிட்டேட் பண்ணுறதுல சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திரவம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, சுரக்க ஆரம்பித்து அதை சுற்றிலும் ஒரு லேயரை உருவாக்கி 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 கடைசியில் உருண்டையாக ஆகி அது என்ன செய்யும், அந்த சிப்பியை பாதுகாக்கும். உள்ள இரிட்டேஷனால், வேதனையினால், கண்ணீர்னால, வியாகுலத்தினால, கவலையினால, வாழ்க்கையில் ஏற்பட்ட பாரத்தினால நமக்குள்ளேருந்து உருவாகக்கூடிய அந்த விஷயம் சிப்பிக்கு என்ன மாறுது, முத்தா மாறுது. முத்து சாதாரணமாய் மாறுவதில்லை, இரிட்டேஷன் போது, வேதனையின் போது, கண்ணீரின் போது, வியாகுலத்தின் போது, ஆமென், உருவான அந்த குணம்தான் ஒரு பெண்ணுக்கு என்னவா இருக்குதான், முத்தா இருக்கு. கரங்களை உயர்த்தி உரலில் சொல்லுங்க, சத்தமுறையில் சொல்லுங்க பார்க்கலாம். முத்து இட்ஸ் ரியலி ரியலி ஸ்ட்ராங். பல்லில் கடிச்சு பாருங்க, முத்து இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அது உடைக்கவே முடியாது. ஏன்னா அது எங்கே உருவாக்கப்பட்டது, வேதனையின் நேரத்தில் உருவாக்கப்பட்டது. ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, பொதுவாகவே எந்த சமுதாயம் எடுத்துட்டாலுமே, நல்லா கவனிங்க, எந்த ஒரு தேசத்துக்கு போனாலுமே பெண்கள் நெருக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, பயன்படுத்தப்பட்டு தூக்கி தூர எறியப்படுறாங்க. கருவேப்பிலை போல பெண்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியா மட்டும் இல்லை, எந்த சமுதாயத்துக்கு போனாலும் என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை, அவங்கள பார்க்கும்போதே ஒரு பிக்சர், அவங்கள பார்க்கும்போதே மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு படம் என்னென்னா, உடைக்கப்படுறதுக்குனே உருவாக்கப்பட்டவ, நொறுக்கப்படுறதுக்குனே உருவாக்கப்பட்டவ, ஆமென், பயன்படுத்தப்படுறதுக்குனே உருவாக்கப்பட்டவ, மதிக்கப்படுவதே கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நான் சொல்கிறேன், தேவனுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் உடைக்கவே முடியாத விலையேறப்பட்ட முத்துக்களாக இருக்கு. நல்ல கைகளை தட்டி ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்த குறித்து மூணாம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்ல தெரியுமா, ரூத் நீ குணசாலியான ஸ்திரீ. அந்த இடத்துல நீங்கள் போய் வடித்து பார்க்குற வேர்டு என்ன தெரியுமா, காயில்ன்ற வேர்டு தான். அம்மேன், அந்த ரூத்தை பார்க்கும் பொழுது போவாசு, ஷீஸ் அ ஸ்ட்ராங் விமன்யா. நடு ராத்திரியில் எல்லா பெண்களும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அம்மன் ஸ்தோத்திரம், ஒரு அந்நிய ஸ்திரீ, ஒரு மோவாபிய ஸ்திரீ, அம்மன் இந்த ஊர் அவளுக்கு புதுசாக இருந்தாலும் பயப்படாமல் நைட்டில் வந்து என் காலடியில் படுத்து கிடக்கிறானா, இவன் சாதாரணமான ஸ்திரீ அல்ல. ஓர்பாள் மாமியாரை முத்தமிட்டு போயிட்டா, ஆனால் ரூத்தோ மாமியாரை பார்த்து, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்கே போகிறீங்க அங்கே தான் நான் வருவேன், நீ எங்கே சாகுறீங்களோ அங்கே தான் நான் சர்வன் சொல்லி ஒரு தைரியமான முடிவை அவள் எடுத்திருப்பானா, அவ தான் குணசாலியான ஸ்திரீ. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுமே ஒரு அலையில் வையா, சத்தமுறையில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கத்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற குணம் அல்லது ஆமென் உங்ககிட்ட கத்தர் எதிர்பார்க்கிற இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிற கேரக்டர் என்ன தெரியுமா, தைரியம். தைரியத்தை கத்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. ஒரு அலையில் சொல்லுங்க பாருங்க, ஆண்டவரை நேசிங்க, புருஷனை நேசிங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிங்க, புருஷனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க, ஆனால் உங்கள் லைஃப்பில் தேவன் கொடுத்துருக்கிற தைரியத்தை விட்டுறாதீங்க. பைபிள் அழகாய் பவுல் சொல்வார், உங்களுடைய மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, உங்கள் கணவன் மைட் பி யோர் ஃபெயிலியர் இன் யுவர் லைஃப். உங்கள் கணவனோ உங்கள் குடும்பமோ உங்களை கைவிடலாம் அல்லது ஃபெயிலியராக போனால், கத்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கட்ட ஒரு வல்லமுள்ளவராக இருக்கு. ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்கம்மா, உங்கள் கணவன் ஃபெயிலியராக போனான், அவருடைய ஃபீஸை பிடுங்கிட்டு அவரை ஃபெயிலியர் ஆக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளாக சொல்லலை. ஒரு அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக. என்ன இவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசணும், ஜாக்கிரதையாக பேசணும். எங்களில் இல்லாத தைரியத்தை நான் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்து, பாஸ்டர் என்ன சொன்னார் கேட்டீங்களா, தைரியமாக இருக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை மிதி மிதி மிதிப்பதற்காக நான் சொல்லலை. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் யுவர் ஹஸ்பண்ட், மேபி இது உங்களுக்கு கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது யாருக்கோ இருக்கலாம், அல்லது திருமணமாக பெண்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது, ஆனால் ஒருவேளை மேபி அப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுகிறார் என்று வரலாம். ஆமென். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த இந்த கனவோட சிலர் கல்யாண வாழ்க்கையில் என்டர் ஆகும்போது என் வீட்டுக்கார் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த மனுஷன் ஒரு ஆள்கிட்டையுமே பேசுறது கிடையாது, வீட்டை விட்டே வெளியே போகிறது கிடையாது, வேலை உண்டு வீடு உண்டு உங்களை மாதிரி கலகலகலான்னு பேசுறது இப்போ ஒரு ஒரு இதே இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான ஒரு அப்படி தான் ஆண்டவர் நினைக்கிறார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு கணவன் ஒரு மூடியான ஒரு தெரியல, மூடினா ஜாடிக்கேற்ற மூடி, அந்த மூடியில் ஒரு 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 டைப் ஆஃப் மூடியான ஒரு கணவன் அம்மேன், அந்த மாதிரி ஆள் உங்களுக்கு வாச்சிட்டுன்னா கவனிக்காது, பயப்படாதீங்க, கத்திர உங்களை எடுத்து வல்லமையை பயன்படுத்த முடியும். ஒரு அல்லையில சொல்லுங்க மேம், சொல்லுங்களேன். ஒரு அல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாச்சுறது இல்லை, சம்டைம்ஸ் தே மைட் பி ஃபெயிலியர் இன் யுவர் லைஃப், இட் டசன்ட் மேட்டர், கத்திர உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். நேரம் வேகமாக போகுது,
இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி, தயவு செய்து நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த கதையை நான் வேகமாக சொல்ல போகிறேன். சொல்லி நான் உங்களை சப்ஜெக்டுடைய சில பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறேன். வீட்டில் போய் ஆந்தியாக்கம் 38 முழுவதையும் எல்லா பெண்களும் ஆண்களும் படிக்கணும் ப்ளீஸ், பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் டைம் டு ரீட் த ஹோல் ஜெனிசிஸ் 38. ஒன்று டைம் இல்லை, ரெண்டாவது அதை இங்கே படிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் சண்டே கிளாஸில் கதையை சொல்லுவாங்க, ஆனால் ஆதியாகம 38 அதிகாரத்தினுடைய சப்ஜெக்டை சண்டே கிளாஸில் என்னவா சொல்ல முடியாது, கதை சொல்ல முடியாத ஒரு கதையாக இருக்கிறதுனால நான் இப்போ கதை மாதிரி சொல்லி என்ன செய்ய போகிறேன், பிரசங்கத்தை ஆமாம் சொல்லி முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்க, சத்தமுறையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கத்துறவங்களோட பேசுகிற வார்த்தை, வென் மென் ஃபெயில் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, வென் உங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவன் எடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் எடுக்காது இருக்கும் பொழுது, மறுபடியும் சொல்கிற வென் மென்ஸ் சிஸ்டர் பிரதர்ஸ் நல்லா கவனிங்க, நீங்கள் எடுக்க வேண்டிய பொறுப்பை எடுக்காது இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பொறுப்பை எடுப்பதற்கு சகல உரிமையும் கத்துறவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கிறார். நாபால் அவன் பொறுப்பை எடுக்கலை, அவனுடைய மனைவியாகிய அபிகாயில் அந்த பொறுப்பை என்ன செஞ்சா, எடுத்தா. ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமுறையில் சொல்லுங்கள் பார்க்க. பைபிளில் பல உதாரணங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க முடியும். வென் யூ டோன்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, மே விமன் தே டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்ததான பொறுப்பை எடுக்கலை, அவன் மனைவி ரெபெக்கால் வயிற்றில் இருக்கும் பொழுதே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறவளாய் என்ன செஞ்சா, பொறுப்பை எடுத்தா. பல பெண்கள் அம்மேன் ஸ்தோத்திரம். சிசரா என்கிற ஒரு ஆண் தேசத்துக்கு எதிராக யுத்தம் வருகிறது, ஆனால் அந்த யுத்தத்திற்கு எதிராக பொறுப்பு எடுக்காம ஓடி போய் தெபராளுடைய உதவியை நாடினவன், ஆம்பளை பெண்ணோட உதவியை பாராக் அம்மேன் தெபராவுடைய உதவியை நாடின பொழுது அம்மேன் இவங்க வர்றாங்களோ இல்லையா என்று சொல்லிட்டு, அவள் பேர் என்னது, யாகேல் என்கிற யாருனாலும் சொல்ல தெரிய அறிமுகம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பெண் என்ன செஞ்சா, பொறுப்பை எடுத்து கொண்டு போய் சிசராவுக்கு விரோதமாக என்ன செஞ்சா, யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தா. கவனிங்க பிரதர்ஸ், நீங்கள் எடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைன்னா உங்கள் மனைவி எடுப்பாங்க. ஒரு அல்லிலேயே சொல்லுங்க பார்க்க. அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க, அந்த அம்மா எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிறேன், பொறுப்பை நான் எடுக்கிறேன். ஒரு அல்லிலேயே சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். அப்பப்போ வீட்டுக்கார பருப்பு வாங்க, வெங்காயம் வாங்க, தக்காளி வாங்க அனுப்பணும், புரியுதா? இந்த மனுஷன் ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுமான்னு கேளுங்க. அப்படி வீதம் அனுப்பினீங்கன்னா சூத்த கத்திரிக்காயும் முத்தி போன வெண்டைக்காயும் தான் வாங்கிட்டு வருவார். என்ன ஒரு ஆமைன் வரல, அவர் தான் போகிறாரா நம்மளை மாதிரியா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், பொறுப்புகளை என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொடுங்க. அம்மன் அம்மன் சோத்ரம், நான் ரெண்டு பேருக்கு நான் சொல்கிறேன், மென் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வீட்டினுடைய தலையாக இருக்கிறார். அப்படி ஒரு குடும்பத்தினுடைய தலை ஃபெயிலியர் ஆன போது மிக தைரியமாக எழும்பி நின்று ஒரு பெண் ஒரு பொறுப்பை எடுத்தனால தான் அவளுடைய ஜீனியாலஜியில், அவளுடைய வம்சாவளியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அவளுக்கு கிடச்சிச்சு. அவளை குறித்து ரொம்ப வேகமாக சில விஷயங்களை சொல்ல போகிறேன். நான் சொல்கிறேன், உங்களை குறித்து கத்தர் பெரிய திட்டத்தை வச்சுருக்கேன். எங்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டு உங்களோட தான் பேசுகிறேன். கம் கம் பிரதர்ஸ்க்குன்னு சொல்கிறேன், ஆண்டு உங்களோட தான் பேசுகிறேன். கெட் ரெடி சொல்லுங்க, என்னது கெட் ரெடி. அவள் பேர் தாமார். எல்லாம் சொல்லுங்க, என்னது, எத்தனை பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க? தாமார், தாமார்னா டேட்ஸ் என்று அர்த்தம், பாம் டேட்ஸ். டேட்ஸ்னது பேரிச்சம்பளம்னு அர்த்தம், அதுவே ஸ்ட்ராங்கு. அவள் பேரே ஸ்ட்ராங்கு. ஒரு பேரிச்சம்பழம், ஒரு பாம் ட்ரீ அம்மன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்படுறதுனால வரதில்ல, வனாந்தரமான சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் தான் வளருது. அவள் பேரில் அவள் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்றத நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணா நோக்கத்தோடு தான் அவளுக்கு பேர் வச்சிருக்கிறா என் மக. அம்மன் நிச்சயமாக சொல்கிறேன், அவள் வாழ்க்கையில் எவ்வளவு வனாந்திருந்தாலும், அவள் வாழ்க்கையில் எவ்வளவு அம்மேன் தண்ணீரற்ற நிலம இருந்தாலும், எவ்வளவு வறட்சியான குடும்பத்துக்கு என் மக போனாலும், என் மகனால் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நினச்சிதான் அவங்க அப்பா அவளுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்கணும், தாமார். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கள், சத்தமுறையில சொல்லுங்கப்பா. நல்ல பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வழி நடத்தக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய மகள்களை எங்கே அனுப்பணும்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, புரியுதா? எனக்கும் சேர்த்து தான் மூணு பொண்கள். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு அல்லையில யோசிக்க மாட்டாங்க. அம்மன் கண்டிப்பாக எல்லா பெற்றோருடைய ஆசை என்னன்னா, என் மகன் போனால் உட்காந்து சாப்பிடணும்,
அதனால தான் இங்கிருந்து அனுப்பும்போது என்னது கட்டில் பீரோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் அனுப்புகிறோம். எதுக்கானா என் மகன் போய் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு அனுப்புகிறோம். அதுதான் நம்ம மகன் அங்கே போய் என்ன செய்யுது, புருஷனை கவனிங்க. ஆனால் தாமாருடைய வாழ்க்கை அப்படி இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இல்லை. திருமணத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன் அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், திருமணமாக இப்போ தான் காலடி எடுத்து வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தாமாராக இருக்கணும். நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் கனவுகள் என் திருமண வாழ்க்கையில் நிறைவேறனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரருக்கு மாதம் 7,000 ரூபா 8,000 ரூபா தான் சம்பளம், ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா 50,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தார், ஆனால் என் திருமணம் பண்ண என் மாப்பிள்ளைக்கு 7,000-8,000 ரூபா தான் சம்பளம். அதனால் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்து காமிச்சு என் குடும்பத்தை சாராள போல எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்லி அந்த இடத்துல வாழ பழகுகிறவ தான் தாமார். என்ன ஆமே சத்தமாக வரல, வரலையிலே சொல்லுங்க பார்க்க, நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன் டேடிஸ் இங்கே கவனிங்க, இந்த கல்யாணம் ஆகிற பிள்ளைகளுக்கு எல்லாத்திலும் கொடுத்து அனுப்பாதீங்க, புரியுதா? பின்னாடி அல்லையிலையெல்லாம் வருது. நான் சொல்கிறேன் எல்லாம் கொடுத்து அனுப்பாதீங்க, போட்டோம். கணவனோட இணைஞ்சு, கணவனுடைய தரிசனத்தோட இணைஞ்சு, கணவனுடைய அம்மன் திட்டங்களோட இணைஞ்சு, கணவனுடைய கடின உழைப்போட இணைஞ்சு இவனும் சேர்ந்து என்ன செய்யட்டும், எழும்பி கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்பத்தை என்ன செய்யட்டும், சும்மா அம்புட்டையும் கொடுத்து அனுப்பின்னு அழுதுட்டு அது அங்கே போனதுக்கு அப்புறம் கூட தினம் நாலு தடவை ஃபோன் பண்ணி என்னம்மா சாப்பிட்டியாம்மா, வாழவே விடாதுங்க அந்த பெருசுக, எப்போ பார்த்தாலும் ஃபோனு, ஃபோன் பண்ணி என்னப்பா என்ன சாப்பிட்டப்பா வீட்டுக்காரு ஏதாவது திட்டினாரா ஏதாவது அடித்தார் அடித்தாருன்னா என்கிட்ட முதல்ல சொல்லிடுமா, நம்மெல்லாம் இந்த மாதிரி பரம்பரையே இல்லை, அண்ணன் வந்து என்ன செய்ய பின்னிருவாருமா அப்படின்னு சொல்லியே குடும்பத்தை நாசமாக்கிறதுக இந்த பெருசுக. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்க, ஒன்றுமே கொடுக்காம அனுப்புங்க, புரியுதா? அப்படி வரதட்சணை தான் வேணும்னு ஒருத்தன் கேட்டான்னா அந்த மாப்பிள்ளைக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காது. நான் சொல்கிறது புரியுதா? உன் பொண்ணை ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சுட்டு போனோம், ரெபேக்கா மாதிரி கட்டிட்டு போனோம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்க, புரியுதா? அவன் தான் ரசிக்கப்பட்ட மாப்பிள்ளை. எங்கள் பசங்களை அப்படி தான் நான் வளர்த்தி வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த சர்ச்சில் அம்பிட்டு பசங்களும் கல்யாணம் நடந்தவன்லாம் அவன் சொந்த செலவு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அல்ல கை பசங்களை கைதட்டுங்க ஐயா, ஆமாம் புரியுதா? ம், ஏதாவது ஒன்று வரதட்சணை எனக்கு தெரிஞ்சா வா தெரியாம வாங்கினான்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க அத்தனை பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என் பிள்ளைங்க, ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், தாமார் எந்த வறட்சியான சூழ்நிலையிலும் அவள் வளர்றவ. அப்படிப்பட்ட தாமாருக்கு எப்படி வாழ்க்கை அமைஞ்சதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. யூதா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாக்கோபினுடைய 12 குமாரர்களில் 4வது குமரன் தான் யூதா. யூதானாலே துதி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாவோடு கூட அடையாளம் பண்ணப்பட்டவர், அடையாளம் அவருடைய பெயரோடு இணைஞ்சவர். ஏன் சாமிக்கு பேர் தெரியுமா, யூத ராஜ. சத்தமாக சொல்லுங்க, அவர் பேர் என்னது, யூத. அப்போது இந்த யூதாவினுடைய கோத்திரத்தில் அல்லது யூதாவினுடைய இவனுடைய குலத்தில் அல்லது இவனுடைய ரத்தத்தில் பிறந்தவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த யூதா யாருன்னு சொல்ல முடியும், நீங்கள் நினைக்க வேண்டாம் யூத குலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தாருன்னா அந்த யூதா எவ்வளவு மேன்மையானவனாக இருந்திருக்கணும், பரிசுத்தமானவனாக இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. ரொம்ப மோசமானவன் யார், யூதா. தன் சொந்த தம்பியாகிய யோசேப்பை எகிப்துக்கு வித்தவன் யார், யூதா. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், தூக்கி அவனை அடிமையாக வித்தவன் யூதா. தன் தகப்பனத்தில் அம்மன் தன் மகனை அம்மன் ஒரு மிருகம் கொன்று போட்டுச்சுன்னு சொல்லி அப்பாட்ட போய் சொன்னவன் யார், யூதா. அது மாத்திரமில்ல, நிறைய பட்டியல் போடலாம். யூதா கவனிங்க, என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை ஒரு புறஜாதி பெண்ணாகிய ஷுவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணவன் யார், யூதா. ஒரு யூதனாக இருந்து ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்துட்டு ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணவன் யார், யூதா. அப்பாட்ட போய் சொன்னவன், தம்பியை அடிமையாக வித்தவன், ஒரு புறஜாதி பெண்ணை என்ன செஞ்சவன், திருமணம் பண்ணவன். இப்படி பல விஷயங்களை அவன்கிட்ட பார்க்க போகிறேன். இப்போ நான் சொல்கிற போகிற விஷயங்கள் தான் ஹைலைட் ஆன விஷயம், எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஆனாலும் ஒரு விஷயம் நீங்கள் ஆதியாக 38 உங்கள் வீட்டில் போய் என்ன செஞ்சாங்கணும், வாசிப்பான், வாசிப்பீங்களா, ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன். ரைட், இந்த யூதா ஷுவாவை திருமணம் பண்ணுகிறான். யூதாவுக்கு 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். மூத்தவன் பேர்
ஏர் எல்லாம் சொல்லுங்க, அவன் பேர் என்னது? ஏர். இரண்டாவது மகனுடைய பெயர் ஓனான். என்னது? ஓனான் தான், ஓனானே தான் அவன், ஓனான். மூணாவது அவன் பேர் சேலா. எல்லாம் சொல்லுங்க, என்னது? சேலா. மூன்று குமாரர்கள். மூத்த குமாரனாகிய ஏருக்கு இவன் என்ன செய்கிறான்னா, ஒரு பெண்ணை கண்டு விவாகம் பண்ணும்படி ஒரு புரஜாதி தேசத்தில் போய் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுறான். அந்த மூத்த குமாரனுடைய மனைவி பேர் தான் தாமார். இந்த மூத்த குமாரனாக ஏறு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அந்த ஏறு செய்ததுனால தேவன் யூதாவினுடைய மூத்த குமாரனாகிய ஏரை அடிக்கிறார். அவன் செத்து போகிறான். தாமார் விதவையாய் மாறுகிறான். லீவரைட் என்கிற ஒரு சட்டம் இருக்கு உபாமகத்தில். அதாவது அவனுடைய கணவன் இறந்து போனான், ஆனால் கணவனுடைய தம்மையனை, கணவனுடைய தம்பிய, அம்மேன் நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், கணவனுடைய தம்பி யார், சகலனா என்னையா சொல்லுவியா, அவங்க கொழுந்தனர், ரைட் சொல்லுங்களேன், கொழுந்தனார கல்யாணம் பண்ணலாம். தெர் இஸ் அ லா, தோராவில் அப்படி ஒரு சட்டம் இருக்குது, அது லீவரைட் லான்னு சொல்லுவாங்க. ஆக இவன் அந்த கொழுந்தனாருக்கு என்ன உண்டு, உரிமை உண்டு மட்டுமில்லை, அவன் அதை செய்துத்தான் ஆக வேண்டும். என் அண்ணனுடைய மனைவி இன்னைக்கு என்னவா இருக்கா, விதவை கோலத்தில் இருக்கிறா, அதனால இவன் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ரூபன் அவன் சார் யூதா என்ன செய்கிறார், ஓனான் என்கிற இந்த ஓனானுக்கு யார, தாமாரை விவாகம் பண்ணி வைக்கிறான். இந்த ஓனா இருக்கான் பாருங்க, இவன் என்ன செய்கிறான்னா, இவளுடைய சரீர சுகத்தை மட்டும் அனுபவிக்கிறானே ஒழிய இவளால் பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒருவேளை இவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தானா அது ஏன் மகனாய் மாறாது அப்படின்னு என்ன செஞ்சான் தெரியுமா, இவளுடைய உடல் சுகத்தை மட்டும் அனுபவிச்சானே ஒழிய பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலை, விரும்பலை. அது எப்படின்றது நீங்கள் பைபிள் போய் வாசிப்பார். யார் இந்த ஓனா? சில ஆண்கள் இப்படி இருப்பாங்க. பிரதர்ஸ் மேலே எனக்கு எந்த கோபமே இல்லை, இன்றைக்கி உங்கள் டேர்னு, பால் வந்து உங்கள் கோர்ட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். சி திருமணம், கவனிங்க பிரதர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு பேருக்கு சொல்கிறேன். இன்றைக்கி திருமணம் ஆகிறதுனுடைய முக்கிய நோக்கம் என்ன, தேவன் திருமண மேரேஜ் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கத்தர் வைத்திருக்கிறதுடைய காரணம் என்னென்னா, பிள்ளை பெற்றுக்காதான். ஆதாமுக்கு ஏவாளையும் கத்தர் ஆசீர்வதிக்கும் பொழுதே கத்தர் என்னவா ஆசீர்வதித்தார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க, நிரப்புங்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு அலையிலோயே. ஸோ தேவனுடைய திட்டமே என்னன்னா, அம்மன் ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த பூமி என்ன செய்யணும், பிள்ளைகளால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த ஓனான் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா, ஹி வாண்டட் டு ஹாவ் செக்ஸ் வித் ஹிஸ் வைஃப் பட் ஹி டசன்ட் வாண்ட் டு ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சில்ட்ரன். தன் மனைவியோடு கூட சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தானே ஒழிய ஒரு நாளும் என் மனைவியின் மூலமாக எனக்கு ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று என்ன செய்யலை, நினைக்கலை. எந்த ஆண்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ நான் சொல்கிறேன், ஆண்டவர் அடிப்பார். பொறுப்பை எடுக்க தவறினான் ஓனான். கத்தர் உங்கள் கையில் மனைவியையோ, மனைவிக்கு சொல்கிறார், கத்தர் உங்கள் கையில் கணவனையோ கொடுக்கிறார் என்றால் திருமணம் ஆன உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த திருமணத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற அந்த மேரேஜ் கவுன்சிலிங்கில் நாங்கள் சொல்லுவோம், சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் பப்ளிக்காகவே நான் சொல்கிறேன், திருமணம் ஆன உடனே வீட்டை கட்டுவோம், நல்ல வேலைக்கு போவோம், வெளிநாட்டு வேலை நமக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நினச்சி நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் 4 வருஷமாக 5 வருஷமாக பிள்ளைக்கு காத்து கொண்டிருக்கிற அவலமான நிலையை பார்க்குறோம். நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்படி தேவனுடைய திட்டத்தை நீங்கள் தாமதம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கத்தர் உதப்பாருன்ற நான். யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு ஸ்டாப் what God has amen purpose in your marriage life. உங்க திருமண வாழ்க்கையில தேவன் எதை தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன இல்ல, எந்த உரிமையும் இல்ல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம். நான் சொல்றது புரியுதா? அதனால திருமணத்துக்கு ஆயத்தமானீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க, முதல் வேலை என்னன்னா கத்தருக்காக, ஐயோ வர்ற சம்பளத்தை வச்சு எப்படி நான் பிள்ளைகளை வளர்ப்பேன், எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பு. பொறுப்பு எடுக்க தவறு ஆண்களை, நான் சொல்றேன், பெண்களை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறது வெறும் சுகத்திற்காக மாத்திரமல்ல, பொறுப்புகளை நாம் என்ன செய்யணும், எடுக்கணும். பொறுப்பை எடுக்கலைன்னா நம்ம ஆம்பளையே இல்லை. கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க பார்க்கலாம், அவன் பொறுப்பை எடுக்காமல் போனதுனால அம்மன் தன் மனைவி வழியா ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று நினைக்காதனால ஆண்டவர் அவனை அடிச்சார். கவனிங்க, இப்போ இன்னும் தாமாரும் விதவையா இருக்கிறா, யூதாவுக்கு என்ன இல்லை, சந்ததி இல்லை. நான் சொல்கிறது திரும்ப பேருக்கு புரிஞ்சா, சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, யூதாவுக்கு
ஒரு நியாய பிரமாணிகன் யூதாவிலிருந்து எழும்புவான், இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜா யூதாவிலிருந்து எழும்புவார் என்பது ஆமென் தேவன் யூதாவுக்கு கொடுத்த திட்டம், யூதாவுடைய தரிசனம். ஆனால் யூதாவுக்கு மனைவியும் இல்லை, மனைவி இறந்து போறா. ஆமென். ரெண்டாவது, யூதா அவனுடைய மூன்று குமாரர்ல ரெண்டு குமாரர்கள் இறந்து போறாங்க. இப்போ ஒருத்த மட்டும் மிச்சமா இருக்கிறா, மருமக மட்டும் இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? யூதாவுக்கு இன்னும் என்ன இல்ல, சந்ததி எழும்பல. கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்கப்பா. இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? மருமகள் தாமார் இப்போ விதவையா இருக்கா. இப்போ ஒருவேளை மாமனார்கிட்ட வந்து, யூதா கிட்ட வந்து, உங்களுடைய அடுத்த மகனை எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த மகனாகி சேலா ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால யூதா சொல்கிறா, இங்கே வருமா, இப்போ இவனை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இரு, விதவையாவே கைம்பெண்ணாவே நீ இருன்னு சொன்ன உடனே கைம்பெண்ணுக்குரிய விதவைக்குரிய ஆடையை உடுத்தி கொண்டு தன் தகப்பண்ண வீட்டில் போய் அவ காத்திருக்கா. எதுக்காக? சேலா வளருவதற்காக. இதெல்லாம் அந்த நாட்களில் அவருடைய கலாச்சாரம், சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வளருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். நாட்கள் செல்கிறது, நாட்கள் செல்கிறது, சேலாவும் வளர்ந்து விட்டான். இவ பொறுத்திருந்து பார்க்கிறா, காத்திருந்து பார்க்கிறா. என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை, மாமனாராகிய யூதா என்ன யோசிக்கிறான்னா, ஒருவேளை சேலாவையும் யாருக்கு, தாமாருக்கு கொடுத்தா ஏதாவது விதத்தில் என் மூணாவது மகனும் செத்து போனானா எனக்கு என்ன இல்லாமல் போகும், சந்ததி இல்லாமல் போகும்னு நினச்சி தாமாரை விதவையாகவே இருப்பதற்கு விட்டுவிட்டு அவன் சேலாவை அவனுக்கு கணவனாக கொடுப்பதற்கு அவன் தயங்குகிறான். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேலையில் தான் யூதாவுடைய மனைவி இறந்து போகிறார். மனைவியினுடைய துக்கம் ஆறின பின்பு யூதா எங்கே போகிறா? இந்த திம்ரா, ஐ மீன் அந்த வேர்டுக்கெல்லாம் போக விரும்பல, திம்னாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறா அப்படின்னு யார் கேள்விப்படுறா? தாமார் கேள்விப்பட்டவனுக்கு அப்பா வீட்டிலேருந்து சொல்கிறார், சரி மாமனார் வர்றார். இவ்வளோ நாள் நான் பொறுத்திருந்து பார்த்துட்டு சந்ததி பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தன்னுடைய மூன்றாவது குமாரனை எனக்கு வசனத்தின்படி, தோராவின்படி, தோராவுடைய சட்டத்திட்டத்தின்படி கண்டிப்பாக மூன்றாவது குமாரனை கொடுத்தாகணும். ஆனால் கொடுக்குற மாதிரி தெரிய, வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு விதவையாகவே மறித்து விடுவேன் என்று சொல்லி அவ நினைக்காம எழும்புற தைரியமா கவனிங்க. இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எழும்பி தன்னுடைய மாமனாராகிய யூதா திம்னாத்துக்கு வருகிற, தன்னுடைய ஊருக்கு அருகாமையில் வர்றான்னு இவன் என்ன செஞ்சா, தான் உடுத்தியிருந்த கைம்பெண்ணினுடைய ஆடையை கலத்தி வைத்து விட்டு ஒரு வேசியினுடைய ஆடை, ஒரு ப்ராஸ்டிடியூட் போடுற அந்த ஆடையை அணிந்து கொண்டு போய் பட்டணத்துடைய வாசலில் போய் உட்காந்துக்குவான். கவனிக்கிறீங்களா? அப்போ யூதா அந்த வழியில் வரும்பொழுது யூதாவை தன்னோடு இருக்கும்படி இவன் கூப்பிடுவான். ஆமென். அவன் போவான். யூதா இவ அங்கே உட்காந்துருப்பா. அப்போ யூதா போய் என்ன செய்வா? ஆமீன், இவட்ட போய் தவறாய் நடந்து கொள்ளும்படி அல்லது வேசித்தனத்துக்காக யூதா போவான். யூதாவை நினச்சி பாருங்கள், பைபிள் இப்படியெல்லாம் இருந்திருக்கா? இருந்திருக்கு. யோசேப்பை கையை பிடிச்சி இழுத்த போது கையை தூக்கி என்ன செஞ்சான்? தூர எரிஞ்சிட்டு போனவன் யோசேப்பு. ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நல்ல சான்ஸ் வாழ்க்கையில் வரும்பொழுது ஆமீன் இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினச்சவன் யார்? யூதா. கவனிங்க, பல நேரங்களில் நம்ம அநேகர் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் பாவத்தை வெறுப்பதுனால, பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காதனால தான். சொன்னது புரிஞ்சா? பலர் இன்னும் ஏன் பல சில விதமான பாவத்தை நீங்கள் செய்யலை தெரியுமா? ஓ, பாவத்தை கண்டால் எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்றதுனால பாவம் செய்ய உங்களுக்கு என்ன கிடைக்கல? சான்ஸை ஆண்டவர் கொடுக்கல. எத்தனை பேர் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? சான்ஸ் கிடைச்சா பிரதர் சிரிக்கிறாகா. கவனிங்க, ஆனால் இவனுக்கு சான்ஸ் கிடைச்சது, யோசேப்புக்கு தூக்கி தூர அடிச்சிட்டு போனான், இவனுக்கு சான்ஸ் கிடைச்சது, இவன் பயன்படுத்தி கொள்கிறான். ஆனால் அங்கே அந்த வேசியினுடைய கோலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது யாரு? தன்னுடைய மருமகன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளோ என்ன செய்யறான்? எப்படி ஆகிலும் யூதாவுக்கு ஒரு சந்ததி வேணும், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேணும் என்பதற்காக, சந்ததியற்றவளுக்கு சந்ததி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு வேசியாக அவள் காண்பி தந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ யூதா போகிறான், என்னம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறா, அவன் உன நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் வந்து உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரேன். ஏன்னா அந்த காலங்களில் ஆட்டுக்குட்டி பெரிய காஸ்ட்லியான ஒன்று. சரி, இப்போ ஆட்டுக்குட்டி இல்லை, அது எங்கே இருக்குது? மந்தையில் இருக்குது. இப்போ என்னால் கொடுக்கும்? அவள் சொல்கிற, சரி உன்னை எப்படி நம்புறது? உன்னை யூதா தன்னுடைய சீல், தன்னுடைய மோதிரத்தையும், ரெண்டாவது அதனுடைய கோல், அதை என்ன செய்கிறான்? அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான்? திரும்ப வந்து ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்? என் கோலையும் என் சீலையும் நான் என்ன செய்கிறேன்? வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு அவளோட அவன் இருந்துட்டு அவன் காலையில் எழும்பி போகிறான். மருமகளோட மாமனை எவ்வளவு அருவறுப்பான காரியம் நமக்கு தெரியும்.
எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் தெரியும், ஆனா தாமார் செய்த இந்த காரியத்தை பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னா தாமாருடைய எண்ணத்துல எந்த குறையுமே என்னால் அங்க பார்க்க முடியல. அவளை நீதிமான் என்றும் அவளுடைய செயலை நீதியான செயல் என்று பைபிள் அறிவிக்க காரணம் என்னன்னா, இந்த மனுஷன் ஆமீன் மதியின மனுஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத மனுஷன், சந்ததி இல்லாம செத்து போனா மேசியா இல்லாம போயிடுவாரு, ஆகையினால எப்படியாகிலும் அவருக்கு ஒரு சந்ததி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த பெண்ணுமே செய்ய துணியாத மிக தைரியமான ஒரு காரியத்தை தாமார் செய்ய என்ன செஞ்சா துணிஞ்சா. கடைசி வரைக்கும் தன்னுடைய மருமகளோட படுத்தெந்திரிச்சுன்றது அவளுக்கு தெரியாது, எந்திரிச்சு போயிடுவான். அடுத்த நாள் போய் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து அவளை தேடுவான், அவளும் போயிருப்பா. ஏன்னா அவள் விபச்சாரி அல்ல, யார் அவ? மருமக. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய நண்பன்ட்ட இந்த கோலையும் இந்த அம்மன் சோத்திர என்னுடைய முத்திரையும் நீ வாங்கி வை என்று சொல்லி அதை கொடுத்துட்டு அவன் போயிடுவான். சில நாட்கள் கழித்து, சுமார் ஒரு 3 மாதம் கழித்து யூதா கேள்விப்படுவான், என் மருமக மாசமாக இருக்க, கற்பவதியாக இருக்கணும், ஷாக் ஆகிடுவான், நேராக ஓடுவான், என்ன செய்ய வேண்டும், என் மருமகன் எங்கே விபச்சாரம் பண்ணிட்டான், எங்கே வேசித்தனம் பண்ணிட்டான். ஆகவே அவளை என்ன செய்யணும், கொல்லணும், தீ வச்சு கொள்ளணும் என்று நினச்சி அவனை கொல்ல போகும்போது ஆமேன் அவனுடைய கணவன் யாரு அப்படின்னு இவன் கேட்கும்போது, யார் இடத்துல இவ போய் வேசித்தனம் பண்ணான்னு கேட்கும்போது, இவ தன் கையில் இருந்த முத்திர மோதத்தையும் கோலையும் கொடுத்து அனுப்புவா, யாருடையதோ அவன் தான் என்கிட்ட என்ன செஞ்சவன், யூதா நடுங்கிறான், உடஞ்சி போகிறான். அப்போதான் யூதா தன் வாயை திறந்து அறிக்கை செய்வான், தாமாள் நீதிமான். என்னம்மா அந்த வசந்த வாசிமா சத்தமா, யூதா அவைகளை அவைகளை பார்த்து அறிந்து எண்ணிலும் அவ நீதி உள்ளவர். பைபிளில் முதல் முறையாக கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ், முதல் முறையாக ஒரு மனுஷன் தான் செய்த பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு நான் தப்பு செய்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது யார் தெரியுமா, யூதா தான். ஆதாமிலிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு மனிதனும் ஒரு ஆணும் தான் செய்த தவறுக்காக என்ன செஞ்சதுல மனஸ்தாபப்பட்டதுல முதல் முறையா ஒரு ஆணை மனஸ்தாபப்பட வச்சு நான் செய்த தவறு என்னை விட புறஜாதி ஆகிய இந்த தாமார் யாரு, நீதி உள்ளவள்னு தன் வாயை திறந்து அறிக்கை யூதா செய்யறதுக்கு பின்னாடி யாரு காரணம் தெரியுமா, ஒரு பெண்ணு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது நமக்கு அருவருப்பாக தெரியலாம், ரொம்ப கஷ்டமாக தெரியலாம். அதனால தான் முதலே சொன்னேன், இதை சண்டே கிளாஸில் நம்ம சொல்லித்தர்றதில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஆண்டவர் தாமாரை நினச்சி வெக்கப்படாததுனால தான் மற்ற எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் தன்னுடைய ஜீனியாலஜின்னு வரும்போது தாமாருடைய பெயரை கத்தர் வைக்கிறார். சிஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறேன், தாமார் இந்த முடிவை எடுக்கலைன்னா எம்எஸ்சியா இல்லை. அஃப்கோர்ஸ் மேசியா எப்படின்னு வந்திருப்பார் அது வேற, ஆனால் மேசியாவுடைய ஜீனியாலஜியில் நானும் ஒரு ஆளாக இருக்கணுன்ற அந்த வெறி தாமாரை அம்மன் சோத்திரம் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு தெரியுமா, தாமாருடைய செயலை பைபிள் நீதினு குறிப்பிடுது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர்ஸ், கர்த்தர் உங்களுக்குள்ள கிருபைகளை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள்ள வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிரதர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்குள்ள பலனை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள்ள தைரியத்தை கொடுத்துருக்கிறார். உங்களை சுற்றில் இருக்கும் பொழுது எல்லாருமே ஃபெயிலியரை போகலாம். தாமாரை பொறுத்தவரை கணவன் ஃபெயிலியரு, அம்மன் கொழுந்தனார் ஃபெயிலியரு, மாமனார் ஃபெயிலியரு, எல்லாருமே ஃபெயிலியர். ஃபெயிலியரான ஒரு குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு போனேன்னு அவன் நினச்சிருந்தானா, தன்னுடைய சொந்த தேசத்தில் போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் இந்த குடும்பத்தை தூக்கி நான் நிறுத்தணும்னு அவன் நினச்சா நிறுத்தி காமிச்சா, அவன் நிறுத்தி காமிச்சா. தாமாருடைய வாழ்க்கையில் வந்து டிஸப்பாயின்மெண்ட்ஸ்க்கு அளவே இல்லை. ஒன்று, புருஷங்க தன்னை அவளை என்ன செஞ்சாங்க, ஏமாத்து, ஷி வாஸ் அன்லக்கி, ஷி வாஸ் அன்லக்கி. நெகட்டிவான விஷயம் 2-3 விஷயத்தை மட்டும் பார்த்து நம்ம போகிறோம், கவனிங்க. ஷி வாஸ் அன்லக்கி, ஒரு வீட்டுக்கு போனால் புருஷன் செத்துட்டான், ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனும் செத்து போனான். உங்களை சிஸ்டர்ஸ் உங்களை பார்த்து உங்கள் மாமியார் வீட்டில் உங்கள் மாமனார் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, ஏ நீ வந்த நாளில் தான் நீ தரித்திரம் முடிச்சிச்சு, சொல்லியிருக்காங்களா? நீ என்னைக்கு இந்த கவீட்டில் காலடி வச்சியோ அன்னையிலேருந்து அம்மேன் குடும்பம் நாசமாக போச்சு, நீ குடும்பத்தை ரெண்டாக்கிட்ட, நீ பிரித்து வச்சுட்ட இப்படின்னு உங்களை குறித்து சொல்கிறாங்க. நான் கவலைப்படாதீங்க, தாமரை குறித்து அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா பிரதர்ஸ் உங்களுக்கு? நான் சொல்கிறேன், மேபி ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அம்மேன் உங்கள் நிமித்தமாக அம்மேன் அந்த ஜாபில் அந்த டியூட்டியில் அந்த வேலையில் அம்மேன் அம்மேன் அவங்களால தான் அம்மே நீ ஒரு ராசி இல்லை, அதான் சொல்ல உலகம் சொல்ல என்னது ராசி இல்லை, மூஞ்ச பாரு, போட்டு வைக்கிறதில்ல, பூ வைக்கிறதில்ல, சொல்லுவான்ல மூஞ்ச பார்த்தாலே கஞ்சி குடிப்பானா மனுஷன்,
சொல்லியிருக்காங்களா? உங்களை மட்டும் இல்லம்மா, தாமரைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சமுதாயத்திலையோ உங்களை வெறுத்து ஒதுக்குறதுனால ஒரு நாளும் உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் எஸ்டீம் அல்லது உங்களுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு தேவனுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் குழி தோண்டி போக விடாதீங்க. தாமாருக்குள்ளே இருக்கிற தைரியத்தை என்ன செய்யுங்க, எடுத்து நான் எழும்பி என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து காமிப்பேன். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக ஒரு வழியில் சொல்லுங்கள். ஒன்னு ரெண்டு இல்லை, நான்கு பெண்கள் ஏசாமியுடைய ஜீனியாலஜியில். பொதுவாக யூதனுடைய ஜீனியாலஜியில் பெண்களுடைய பெயர் இடப்படாது. பெண்களுடைய ஆமென் அந்த காரியம் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் பெண்களுடைய பெயரை சொல்லி தங்களுடைய ஜீனியாலஜியில் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவளியில் மட்டும் நான்கு பெண்கள் வந்திருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று யார்? தாமார். ரெண்டாவது ராகா. மூணாவது யார்? ரூத். நாலாவது யார்? பத்சேபாள். நாம நாலு பேருமே சாதாரண பெண்கள் அல்ல. ராகாப்பை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், சாரி தாமரை பற்றி பார்த்து. ராகாப் யார்? ஷீஸ் ஆல்சோ அ ப்ராஸ்டிடியூட். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மயமைப்படுத்த மாட்டிங்களா? விபச்சாரி. அவன் செய்தது என்ன? ஒரு தேசத்துக்கே துரோகம் அழைச்சா. யார்? ஒரு எரிகோன்கிற ஒரு மிகப்பெரிய பட்டணம் அழிவதற்கு ஒரு பெண்ணு காரணமாக இருந்தா என்ன செஞ்சா? நம்முடைய தேவர்களை விட இஸ்ரவேலின் ஜனங்களுடைய தேவர்களே தேவன் என்று சொல்லி அந்த தேவனுக்கு அம்மன் என்ன செய்தா? அம்மன் அவர்களுடைய ஜனங்கள் வெற்றி பெறும்படி வேவுக்காரரை தன்னுடைய வீட்டில் வச்சு காப்பாற்றினது மாத்திரமல்ல, அம்மன் அந்த பட்டணம் அம்மன் அழியும் போது அம்மன் ஸ்தோத்திர கத்திரவளை என்ன செஞ்சார்? காப்பாற்று. ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட். அவள் பேரை தேவன் தன்னுடைய ஜீனியாலஜியில் வச்சார். ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்க. நீங்கள் மட்டும் ஒரு நாள் ஏமாத்திரம், எனக்கு படிப்பு இல்லை, அழகு இல்லை, அறிவு இல்லை, என் புருஷன் என்னை மதிக்கிறதில்ல, என் மாமியார் என்னை ஒரு பொருட்டாக என்றதில்லை. அது மாமியாருக்கு நான் சொல்கிறேன், மருமகன் உங்களை பொருட்டாக என்றதில்லை. இன்னும் ரெண்டு சைடு சொல்லணுமே. ஒரு அள்ளியில் சொல்லுங்கள் பார்க்கல. ஏன்னா எத்தனை மாமியார் மருமகிட்ட அடி வாங்குறா நமக்கு தெரியாது. நான் ரெண்டு சொல்கிறேன், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். ரூத் யார்? சாதாரணமான. இப்போ தான் நான் சொன்னேன், ஷீ இஸ் அ போல்டு விமன். ஷீ இஸ் அ போல்டு விமன். தனியாக ஒரு மோவாபிய ஸ்திரீ அம்மன் அந்நிய ஜனங்களை ஒரு நாளும் ஏற்றுக்காலது. இந்த கடின இருதயமுடைய யூதர்களுடைய ஊருக்குள்ளே பூந்து பெத்தலஹேமுக்குள்ளே, எங்கே பெத்தலஹேமுக்குள்ளே உள்ளே பூந்து அங்கே ஒரு குடும்பம் நடத்தணும்னா ரூத் சாதாரண லேடியா? ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பா, சொல்லுங்களேன். ஒரு அல்லையிலே அந்த தேசத்தில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த போவாஸ் என்கிறவனுடைய காலில் போய் அடியில் படுத்துக்கிட்டு நீ என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான்னா இவ எவ்வளவு தைரியசாலி இருந்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீனியாலஜியில் ரூத்தோட பேரை கத்தர் வைக்கிறார். சும்மா சோம்பேறிகளும் அழுது அழுது மூக்கு வடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இந்த கோழைகளை வச்சு என்ன செய்ய? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கம் அவுட் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். பத்சேபாள். வாவ். பத்சேபாள் அவள் தேடி வரல, அவளை தேடி வந்துச்சு. அவன் நேசிச்ச கணவன் உரியாவை கொன்னுட்டான். அம்மன் இவ அம்மன் உரிய கொல்லப்படுவதற்கோ அம்மன் இவளை தாவீதனுடைய மனைவி ஆக்கப்படுவதற்கோ இவ ஒன்றுமே செய்யலை. சில பிரச்சனைகள் தேடி வந்தது. ஆனால் தேடி வந்தது பிரச்சனைகள்ல, தேடி வந்தது என் ஆண்டவரை. நான்கு பெண்கள் ஆண்டவர் தன்னுடைய ஜீனியாலஜியில் ஆட் பண்ண காரணம் என்ன தெரியுமா? அவங்க முத்துக்களை மாதிரி சூழ்நிலைகள் அவர்களை ஸ்ட்ராங் ஆக்குச்சு. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலைகள். சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலைகள் என்னை சோர்வாக்க போகிறதில்ல, என்னை ஸ்ட்ராங் ஆக்கும். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார்? நல்ல ஒரு ஆலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகள் உங்களை சோர்வாகக்கூடாது. சூழ்நிலைகள் தான் நம்மளை என்ன செய்யுது? உருவாக்குது. அதனால தான் இன்றைக்கி அம்மன் மெசேஜினுடைய டைட்டிலே ட்ரைடு த்ரூ ஃபயர். வைக்கப்புள்ள தான் அக்னியில் போட்டால் சாம்பலாக போகும், தங்கத்தை அக்னியில் போட்டால் சுத்தமாயிரும். நம்மெல்லாம் வைக்கப்புள்ள, நம்மெல்லாம் யார்? தங்கம், பொன். நம்மளாம் வெள்ளி. When we always tried through fire, the end product will be something magnificent. அக்னினால் நம்ம புடமிடப்படுறோன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதுகிறவரே என் ஆண்டவர் தான். ஒரு அளவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். யோபுனுடைய கடைசி புஸ்தகத்தை எழுதினவர் யார்? யோபு அல்ல, என் ஆண்டவர்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? என் வாழ்க்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையோடைய கடைசி சாப்டரை எழுதி முடிக்க போகிறவர் ஆண்டவர். பிசாசு அல்ல, உன்னோட சூழ்நிலைகள் அல்ல, உனக்கு எதிராக வருகிறவள் அல்ல. தாமார் ஃபெல்ட் ஷி வாஸ் அன்லக்கி. தாமார் வாஸ் சீட்டட். உங்களுக்கு தெரியுமா, ஏமாத்தினா மாமனார், ஏமாத்தினா. எத்தனை பேர் ஏமாற்றுறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? நன்றி சொல்லுங்க. ஏமாற்றுறதுக்காக நன்றி சொல்லுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், தேவசித்த சபை, வி டோன்ட் பிலீவ் இன் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி. வி டோன்ட் பிலீவ் இன் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ். இதை நாங்கள் நம்புறது கிடையாது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் வருகிற நாட்கள், இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் பெட்டர், ஐ வாண்ட் டு டெல் யூ இட்ஸ் கோயிங் டு கெட் வர்ஸ். திருச்சபையை அவங்க சொல்கிற விஷயம், இனிமேல் வர்ற நாட்கள் சபைக்கு அம்மேன் ஆசீர்வாதமான நாளாய், செழிப்பின் நாட்களாக இருக்க போகிறதில்ல. ஆமென். தேவனை விட்டு விட்டு பணத்தின் மேலே கண் வைக்கிறவர்களுக்கு இனி வர நாட்கள் செழிப்பாக இருக்க போகுது. ஆனால் தேவனை மட்டுமே நம்பி வாழ்கிறவங்களுக்கு வருகிற நாட்கள் கடினமாக இருக்க போகுது. ஆனால் அந்த கடினத்தின் வழியில் தான் கர்த்தர் நம்மளை, உங்களை, என்னையும் பொன்னாக பசும் பொண்ணாக ஆண்டவர் உருவாக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமுறையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். வி பிலீவ் ஒன்லி இன் த வேர்ட் ஆஃப் காட். புதுசு புதுசாக ஃபொரன்சிக் ப்ராஃபஸின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. என்ன ப்ராஃபஸி? அது கேள்விப்பட்டீங்களா? ஃபொரன்சிக் ப்ராஃபஸியா? அடே, என்னென்னலாம் பண்ணுறாங்க இந்த உலகத்தில்! ஃபொரன்சிக் ப்ராஃபஸின்னா என்னென்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுவார் இவர், உங்கள் வண்டி நம்பரை சொல்கிறது, எல்லாம் டிடெக்டிவ்ஸ் ஆகிட்டாங்க. நமக்கு இது தேவையில்லை. என்ன என் உள்ளங்கு கையில் என்ன ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வரைச்சி வச்சுருக்கேன். அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆகவே என் வண்டி நம்பரோ என் பேங்க்கில் என்ன பணம் இருக்க போதோ, ஐ மீன், இதை பற்றி எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு அள்ளிலே சொல்லுங்கள் பார்க்க. அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும், அதை விட விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் நிச்சயமாய் அக்கினினால் சோதிக்கப்படும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வரைக்கும் நான் சொல்கிறேம்மா, தெளிவாக புரிஞ்சுங்க. நம்முடைய ஃபெய்த்து இன்னும் டெஸ்ட் பண்ணப்படவே இல்லை. நம்ம ஃபெய்த் இன்னும் டெஸ்ட் பண்ணப்படவில்லை. இட் இஸ் கோயிங் டு பி டெஸ்டட் வெரி சூன். இட் இஸ் கோயிங் டு பி டெஸ்டட் வெரி சூன். முடிவு பரியந்தம் நிலநிற்பவனே ரட்சிக்கப்படும். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல நம்மளை அக்னியில் தூக்கி போட்டாலும் நான் சொல்லுவேன், ஆமென், அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் எங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிலையை நாங்கள் என்ன செய்கிறதுல நடக்கப்போம். அப்படி நிற்கிற ஒரு சமுதாயம் தான் கடைசி நாட்களில் மெஸ்ஸியாவை முகமுகமாக பார்க்கப்போம். கவனிங்க, தாமார் இங்கே ஏமாற்றப்பட்டா. ஷி வாஸ் சீட்டட். சிஸ்டர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களா? ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுருக்கார். நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? தன்னுடைய ரெண்டாவது கணவனாகி யோனா ஓனான் செஞ்ச அந்த விஷயம் எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அது கொண்டு வந்திருக்கு தெரியுமா? நீங்கள் பைபிளில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த ஓனான் பண்ண அந்த ஓனான் வேலை பச்சோந்தி வேலை. இட்ஸ் எ கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபார் அ விமன். தனக்கு தேவை, தனக்கு செல்ஃபிஷ், தனக்கு வேணும் சுகம், ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சான். ஏமாற்றம் 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 ஏமாற்றம். சிஸ்டர்ஸ், நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து 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 ஏமாந்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இந்த சூழ்நிலை வழியாக தாமர போல கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆகிட்டு இருக்காரு? இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஒரு நாள் வெளியில் காமிப்பீங்க. இந்த ஸ்ட்ரென்த்தோட ஒரு நாள் எழும்புவீங்க. கழுக போல திரும்ப என்ன செய்வீங்க? நீங்கள் உயர பறந்து எழும்புவீங்க. இன்னொரு விஷயத்தை தாமருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வெயிட்டிங் வர்ஷிப் நடத்தும்போது அருமையான தம்பி கிங்ஸ்லி கிங்ஸ்லி சொல்லும்போது, எப்போல்லாம் என் வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை, அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஏன்ப்பா எனக்கு மட்டும் எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, வெயிட். யூனோ, வெயிட் அப்படின்றது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பதில்களில் ஒன்றுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்?
எப்பவுமே எஸ் 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 எஸ்ன்னு பதிலே எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் தெர் இஸ் அன் ஆன்சர் விச் இஸ் கால்டு நோ ஆல்சோ. சில நேரங்களில் நோன்னு பதில் கூட இருக்குது, சில நேரங்களில் வெயிட்னு இருக்குது. வெயிட் அப்படின்ற பதில் வரும்பொழுதுலாம் நீங்கள் நினச்சிக்கிறோம் கத்தர் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுறாருன்னு அர்த்தம். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, என்ன பலன்? ஏன்னா அடுத்த நீ அடைய போகிற லெவலு, அடுத்தது கத்தர் உன்னை உயர்த்த போகிற நிலை, அடுத்தது கத்தர் உனக்காக வச்சிருக்கிற அசைன்மெண்ட்டு, அத்தர் உனக்காக வச்சிருக்கிற புது ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உனக்கு இன்னும் பலன் தேவை. அதனால தான் வெயிட் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா, அதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறார். ஷி வெயிட்டட் 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 ஃபார் தி தேர்ட் சன் அண்ட் அட் லாஸ்ட் மாமனார் சொல்லிட்டா, இல்லைம்மா சாரி, என் அன்பு தேவன்ட்ட பிள்ளைகளை, அப்போ தான் அவளுக்குள்ளே ஸ்ட்ரென்த் வருது, என் டைம் வந்துருச்சு, என் நாள் வந்துருச்சு, நான் எழுந்து நான் என்ன செய்ய போகிறேன், புறப்பட்டு போய் நின்று அவள் என்ன செய்கிறா, தன் வயிற்றில் ஒரு கருவை, ஒரு நேரம் கரு உருவாயிடுச்சு. தட்ஸ் இட், மிரக்கல் இல்லையா? ஒரே முறை ஃபினிஷ், வயிற்றுல என்ன உருவாயிட்டு, கருவு உருவாயிட்டு. அப்போ அந்த கருவுக்கு காரணம் யார்? என் ஆண்டவர். என் ஆண்டவர் உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டார்னா அதுக்கப்புறம் ஒன்லி ஒன்ஸ் கரு உருவாயிரும். ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா, வெயிட் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே கிடைச்சதில்ல என்னது டபுள். குழந்தைய சொல்கிறேன், ஒரு அல்லையிலே சொல்லு, டபுள் வீடு டபுள் காரு டபுள் புருஷே அப்படிலாம் இல்லை, குழந்தை மட்டும் டபுள் சொல்லுங்களேன். ஒரு அல்லையில், ஏன்னா அது ஒன்று ரெட்டிப்பான ஆசீர்வாதம். என்னது அது? என்ன நம்ம சர்ச்சுக்கு தெரியும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். வயிற்றில் ரெண்டு குழந்தைய, வெயிட் பண்ணா அவமானப்பட்டா, சீட் பண்ணப்பட்டா, வெயிட் பண்ணா ஒரே சான்ஸ், ரெண்டு குழந்தைங்க வயிற்றில். ஒரு இல்லை சொல்லுங்க, அதில் ஒருத்தம் பேர் பெரேட்ஸ், எல்லாம் சொல்லுங்க பேர் என்னது? பாரேஸ். பெரேட்ஸ் கனின்னு அர்த்தம் இல்லை, பெரேஸ் பாரேஸ் அவன் பேர். கவனிங்க, இப்போதான் விஷயமே ஆரம்பிது, பிரசங்கம் இல்லை, பிரசங்கம் முடிய போகுது. நான் போயிட்டே இருப்பேன் இப்படி, இன்னும் 4 மணி வரைக்கும் நாள் நான் பேசுவேன். ஆதாம் பாவம் செய்த பொழுது, கவனிங்க, ஆதாம் பாவம், ரூத் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கோ, ரூத் கடைசி எதையும் எடுத்து வச்சுக்கோ சந்தியா. ஆதாம் பாவம் செய்த பொழுது, நான் ஹீப்ரூ தெரியும் உங்களுக்கு தெரியும், ஹீப்ரூவில் தான் நம்ம பைபிளை பின்னணியில் தான் நம்ம போதிப்போம் அப்படின்றது தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆதாம் பாவம் செய்த பொழுது, பாவம் செய்ததுக்கப்புறம் பைபிளில் எங்கெல்லாம் ஜீனியாலஜி ஜெனரேஷன் அப்படின்னு வேர்டு வருதோ அங்கே வரக்கூடிய ஹீப்ரூ வேர்டு தாலிதோத் அப்படின்ற வேர்டு வரும். தாலிதோத் ஹீப்ரூ வேர்டு, தாலிதோத் வம்ச வரலாறு. பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி வம்ச வரலாறுனு பைபிளில் அதே 1-ம் அதிகாரம் 2-ம் அதிகாரத்தில் வந்திருக்கும். அந்த தாலிதோத்ன்ற வேர்டில் வாவ் என்கிற ஒரு லெட்டர் வரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாவ் எத்தனாவது லெட்டரு? 6வது லெட்டர். வாவு யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆண்டவர் ஆகிய இயேசுவை. நம்ம எல்லாருக்கும் என்ன இப்படி பார்க்குறியா, இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணுது ஆணி இல்லையா? ஆதாம் பாவம் செஞ்சதுக்கப்புறம் பைபிளில் சேத்தின் வம்ச வரலாறு, நோவாவின் வம்ச வரலாறு, ஆபிரகாமின் வம்ச வரலாறுன்னு படிக்கிறீங்களே, அங்கே வரக்கூடிய வேர்டில் தாலிதோத்தில் இந்த வாவு இருக்காது. ஆண்டவர் எடுத்துருவார். ஜனங்கள் பாவம் செஞ்சதுக்கப்புறம் தாலிதோத் என்கிற அதே வேர்டு தான், அதே வம்ச வரலாறுன்ற வேர்டு தான், ஆனால் வாவுன்ற லெட்டர் அதில் இருக்காது. பைபிளில் போயிருக்கும், தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஹீப்ரூவுக்கு தான் வித்தியாசம். ஆனால் எப்போ பெரேஸ் பிறப்பானோ, எப்போ பெரேஸ் பிறப்பானோ, ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அந்த வசனத்தை வாசிம்மா, 4:18 பெரேஸினுடைய சந்ததி. பெரேஸ் யாருடைய மகன்? தாமாருக்கும் யூதாவுக்கு பிறந்த இவன் பெரேஸினுடைய சந்ததியின் வரலாறுன்னு வர இடத்துல தாலிதோத்தில் பைபிளில் பல வருஷங்கள் அப்புறம் முதல் முறையாக வாவ் என்ன செய்யும் வரும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இது உங்களுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையே எனக்கு தெரியல. மேசியா மனுஷன் பாவம் செய்த பொழுது மேசியாவை குறித்து தானே அது வெளியில் எடுக்கப்பட்டது. திரும்பவும் மேசியாவை குறித்து எப்போ தாமார் என்கிற பெண்ணு எனக்கு ஒரு சந்ததி வேணும், என் யூத அம்மன் அவனுடைய மாமனாருக்கு ஒரு சந்ததி வேணும்னு சொல்லி இவ எழும்பி தைரியத்தோடு எழும்பி, அவன் உலக பார்வையில் அது அநீதியாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது நீதியாக இருந்தது, அவன் எழும்பி ஒரு சந்ததியை பெற்றெடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் எதை ஆட் பண்ணிட்டாரு? வாவ் ஆட் பண்ணிட்டார். இது தமிழ் இங்கிலீஷில் பார்க்க முடியாது, ஹீப்ரூவில் மட்டும்தான் பார்க்க முடியும். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஹீப்ரூ லாங்குவேஜ். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே உட்கார், அங்கே உட்காரு தம்பி, அங்கே உட்கார், அங்கே உட்காரு. ரைட், கவனிங்க,
அப்போ ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, என் குமார இயேசு இந்த பூமியில் நிச்சயமாக யூதாவுடைய வம்சத்தில் பிறக்க போகிறார். காரணம் என்ன? ஒரு பெண், ஏமாற்றப்பட்ட பெண், அவன் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட பெண், கைவிடப்பட்ட பெண், அன்லக்கி, ராசி இல்லாதவ அப்படின்னு உலகத்தால் பார்க்கப்பட்ட பெண், வாழ்க்கை முழு பல வருஷங்கள் ஆமேன் பொறுத்திருந்த பெண், கைம்பெண், விதவையாகவே இருந்த பெண், பெற்றெடுத்ததுக்கப்புறம் தான் ஆண்டவரே ஒரு தீர்மானம் பண்ணுறாரு, என் மேசியா பெரேசன வம்சவழியில் பிறப்பான். பெரேஸ் யார்? போவாசனுடைய கொள்ளு பாட்டேன். போவாஸ் யார்? தாவீதனுடைய கொள்ளு பாட்டேன். ஒரு பெண்ணோட தைரியம், ஒரு பெண்ணோட தைரியம். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை உடைச்சி நொறுக்கி ஒரு இடத்துல உட்கார விட்டுறாதீங்க, எழும்புங்க. பிரதர்ஸ்கான்னு சொல்கிறேன், எழும்புங்க. பொருளாதார தேவை உங்களை உடச்சி வச்சுருக்கா, குடும்பம் உங்களை நொறுக்கி வச்சுருக்கா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை அம்மன் ஒன்றுக்கு உதவாதவங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்களா? கர்த்தர் உங்களை அதற்காக தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஒரு நாள் சொல்கிறேன், நீங்கள் தோற்று போனாலும் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிற தேவனுடைய திட்டம் தோற்று போகாது. அதை நீங்கள் செய்கிறதுக்கு பதில் இன்னொரு ஆளை செய்ய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழும்புங்க. யூதா செய்யலை, மருமக தாமார் செஞ்சு முடித்தா. ஏர் செய்யலை, தாமார் செஞ்சான். ஓனான் செய்யலை, தாமார் செஞ்சான். சேலா செய்யலை, தாமார் செஞ்சான். மகிமை தாமாருக்கு தான். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சும்மா இருக்க போகிறதில்லப்பா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் நினைக்கல. ஐ ஹாவ் அ ஃபியூச்சர். சொல்லுங்கள் பார்க்கல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காண்கிறதை நாம் நம்புவதற்கு என்ன தேவையில்லை? நம்பிக்கை தேவையில்லை. நம்மளாம் எதை நம்புகிறவங்க? காணாததை நம்புகிறவங்க. காணாத நம்புகிற நீங்களும் நானும் நம்புகிறத பெற்றுக்கொள்கிற வரைக்கும் என்னவா இருக்க போகிறோம்? பொறுமையோடு காத்திருப்போம். நாள் ஒன்று வரும், உங்களுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். தாமாரை போல் நீங்கள் கழுகு போல் எழும்பி என் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றெடுக்க போகிறீங்க. நம்ம எல்லோரும் எழும்பி நிற்க போகிறோம். கமான், எல்லோரும் எழும்பி நின்று நல்ல உற்சாகமாக அம்மன் 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 கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். லெட் கிவ் ஆல் த க்ளோரி அண்ட் ஹானர் டு காட்.